இது 21வது கூட்டம், கவிதைகள் வாசிக்கிற கூட்டம் வந்து 21வது கூட்டம். எல்லாருக்கும் நன்றி, மகளை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மைக்கேல் உண்டச்சியை பத்தி பிரம்மராஜன் எழுதியிருக்கிறது, நான் படிக்க இருந்தேன். கன்னடாவில் தலை சிறைந்த சிறந்த நவீன இலக்கிய ஆளுமையான மார்க்ரெட் அட்வர்ட் அளவுக்கு பெயரையும் புகழையும் பெற்றிருக்கும் மைக்கேல் உண்டாச்சி இலங்கையில் 1943 ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது 10 வயது வரை அங்கே வாழ்ந்தார். கவிஞராக வாழ்க்கையை தொடங்கி நாவலாசிரியராக பிரசித்தம் பெற்றவர். மன வாழ்க்கை சரிவர அமையாத பெற்றோர்களால் அவரது வாழ்க்கை நிறைய மனோவியல் தாக்கங்களுக்கு உள்ளாயிற்று. அவரது தந்தை வழியில் அவரது பாரம்பரியம் தமிழர்களுடையதாக இருந்ததாக அவரே தெரிவித்திருக்கிறார். அப்போதைய சிலோனில் இருந்து இங்கிலாந்து சென்று பட்டப்படிப்பை முடித்து சிறிது காலத்தில் கனடாவில் குடியுரிமை பெற்றார். அவரது முதல் மனைவியை விவாகரத்து செய்த பின் லிண்டா ஸ்பால்டிங் என்பவரை மணந்தார். பரிசோதனை மிக்க படைப்புகளின் மறுபெயர் தான் மைக்கேல் உண்டாச்சி. கவிதையில் அவர் குறிப்பிட்டத்தக்க சாதனை புரிந்தவராக அறிவிக்கப்பட்டிருப்பார். இருப்பினும் 1992 புக்கர் விருதை பெற்ற அவரது நாவலான இங்கிலீஷ் பேஷண்ட் வெளிவந்த பிறகு சிறப்பாக அறியப்பட்ட படைப்பாளரானார். அவரது லவங்கப்பட்டை உரிப்பவன் என்ற கவிதை தொகுதி உலக புகழ் பெற்றது. இலக்கிய வகைமைகளை அவற்றின் தாக்கு பிடிக்கும் எல்லை வரை சோதனை செய்தவர். அவரது படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நில அமைப்பியலும் நிகழும்படி அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு குறிப்பு இருக்க இங்கிலீஷ்ல இல்லை, ஒன்றும் தமிழ்ல தான் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் பிரம்மராஜனை பத்தி சொல்றேன் நானு. பிரம்மராஜன் பத்தி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. பிரம்மராஜன் கவிஞர், கட்டுரையாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். தமிழ் ஆங்கிலம் இரு மொழியில தான் அவருக்கு பிரம்மராஜன் தெரியும். தமிழ் ஆங்கிலம் 1953 ஆம் ஆண்டு சேலத்தில் பிறந்தவர். அரசு கல்லூரிகளில் ஆங்கில இலக்கியம் போதித்தார். 70களின் மத்தியில் தனது எழுத்து வாழ்க்கையை தொடங்கி 80களின் தொடக்கத்தில் வீழ்ச்சி, அது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பார்த்தீங்களா, என்ற இலக்கிய சிற்றிதழை ஆரம்பித்து வெளியிட்டார். முதல் கவிதை தொகுப்பு அறிந்த நிரந்தரம் 1980 இரா வெளியிட வந்தது. கடைசியாக வந்த கவிதை தொகுதி ஜென் மயில், 2007 உயிர் மயில் வந்திருக்கு. 1980களின் தொடக்கத்தில் எஸ்ரா பவுண்ட் பற்றிய அறிமுக நூல் வெளியாயிற்று. 1987 பெர்ட்ரட் பிரக்னிங் கவிதைகளை மொழிபெயர்த்து ஒரு சிறு நூலாக அறிமுகம் செய்தார். உலக, இது முக்கியமான புத்தகம், அது உலக கவிதைகளை அவர் மொழிபெயர்த்து ரொம்ப பிரமாதமான புத்தகம். அது வந்து கிடைக்காது, இப்ப கிடைக்காது. உலக கவிதைகள் பற்றிய 2 நூல்களை எங்கிட்ட ஒரு நூல் இருக்கு. 1989 2007 தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார். 2003 கால்வினியோ கதைகள் வெளிவந்தது. இவரது கட்டுரைகளின் முழு தொகுப்பு 2017 இலையுதிரா காடு என்ற பெயரில் வெளிவந்தது. இவரது மொழி பெயர்ப்பும் 2017 நவீன செக் கவிஞரான மிராசோ லூப் போல்விதியின் தேர்ந்தெடுத்த கவிதைகளும் போர்கஸ் கதைகளும், போர்கஸ் கதைகள் முக்கியமானது. போர்கஸ் கதைகள் வந்து யாவரும் பதிப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே பதிப்பு மூலமா இவரது கடல் பற்றிய கவிதைகள் வெளிவந்தது. இவர் மொழிபெயர்த்த பாப்லோ நெருகாவின் கேள்விகள் புத்தகம் என்ற தேர்ந்தெடுத்த கவிதைகளை சொற்கள் பதிப்பகம் 2020 வெளியிட்டது. கவிதையின் மொழிபெயர்ப்பு தவிர இசை, சூழலியல் மற்றும் ஓவியம் போன்ற துறைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். இப்ப வந்து பெங்களூர்ல இருக்கிறார். இப்ப இந்த கவிதை சிலர் எடுத்து படிக்கிறேன் நான். இது ஒரு பெரிய நீண்ட கட்டுரையுடைய இதழ். கேளிக்கையின் மழையும் தீர்ந்து கட்டுரையின் நடனமும் இருக்கு. இந்த தலைப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. அந்த கட்டுரை வந்து ஒரு 10-15 பக்கம் இருக்கு. அந்த கட்டுரைகள் நம்ம படிக்கிறதோட கவிதைகளை எடுத்து ஒன்னொன்னா படிச்சு பார்க்கலாம் தோன்றது. அப்புறம் இது மாதிரிலாம் மாதிரி போட்டோ எல்லாம் போட்டு இந்த புத்தகம் பிரமாதமா பண்ணிட்டேன். இப்ப ஒரு கவிதை படிக்கிறேன் நானு, என் கண்ணில் படுற கவிதை எல்லாம் படிச்சுட்டு நானு. அது ஒரு 10-15 நிமிஷம் படிக்கலாம், அப்புறம் நம்ம கவிதைகளை நம்ம படிக்கலாம். ஓகே, இப்ப வந்து கிராமத்து இரவுன்னு ஒரு கவிதையை படிக்கிறேன். கிராமத்து இரவு. குளியல் அறை விளக்கு கண்ணாடியின் மேல் எரிகிறது. குளியல் அறை விளக்கு கண்ணாடியின் மேல் எரிகிறது.
வீட்டின் இருளில் நாளின் களைப்பில் படுக்கைகள் முழங்குகின்றன. சிராய்த்து சோர்வுற்ற தோள்களை, வெட்டுப்பட்ட கால்களை குறிப்பிருக்கின்றன மற்றும் எதிர்பாரா அதிகாலை 3 மணி குறி விறைப்புகளை யாரோ ஒருவரின் கனவு ஒரு ரம்பம் சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. யாரோ ஒருவரின் கனவு ஒரு பெண்ணை பற்றியதாய் இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரு தொலைந்து போன நாயை கண்டுபிடிப்பதாக கனவு கண்டிருக்கிறோம். இது படிக்கும் போது என்னன்னா, இந்த கவிதைகளை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு, தெரியல, இருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி எனக்கு தோன்றது. ஒரு சிவம் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. வந்து மாலையில் கடைசி வெளிச்சம், அலங்காரம் செய்யப்பட்ட இரும்பு காற்றுப்போக்கியின் ஊடாய் ஒரு வட்டமான அமைப்பை விழச் செய்தது. வசிப்பறையின் நிலவாய் ஆக சோபா நாயை அழைக்கிறது. பூனை முழு நிறைவான இருளில் அடுப்பின் மேல் நடக்கிறது. நிரந்தர வெளிச்சமான அறையில் கற்பான் பூச்சிகள் எனாமிலின் மேல் அணிவகுத்து செல்கின்றன. ஆவரண வர்ணத்தில் தொடை அமை ஆவரண வர்ணத்தில் தொடை அமைந்த சிலந்தி படைத்துறை சிற்றலுறவின் பட்டிகளுடன் பழுப்பு நிற அந்துப்பூச்சி குழாயின் மேல் ஏறி கண்ணாடிகளில் பார்க்கிறது. இரவு முழுக்க உண்மை நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இது என்ன கரெக்டா கொண்டு வரான்னு தெரியல. கிராமத்து இரவுன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கவிதை படிக்கிறேன், மிக தொலைவில். நான் அப்படியே படத்தின்னு படிச்சு சென்றுக்கிறேன். மிக தொலைவில்னு ஒரு கவிதை. மிக தொலைவில் நான் இப்பொழுது வரை ஒருபோதும் பார்த்திராத கேம்பியன் எழுதிய கவிதைகள் உள்ளன. நான் இப்பொழுது வரை ஒருபோதும் பார்த்திராத கேம்பியன் எழுதிய கவிதைகள் உள்ளன. மேலும் மிக சிறந்தவற்றை காதலித்த வையாட்டுடையாவையும் உள்ளன. மேலும் திடீரென்று நான் என்னை சுற்றி 16ஆம் நூற்றாண்டு பெண்கள் சூழ்ந்திருப்பதை விரும்புகிறேன். தந்திரமான சூழ்ச்சிகள், அரசனை அடைய கயிற்று ஏணிகள் இருப்பது பற்றிய அரசியல் அறிதல். இன்றிரவு நான் நாய்கள் மற்றும் மின்னல்களுடன் தனிமையில் இருக்கிறேன். இன்றிரவு நான் நாய்கள் மற்றும் மின்னல்களுடன் தனிமையில் இருக்கிறேன். வையாட் அவரது படிக்கை அறையினுள் நிர்வாணமாய் அடியெடுத்து வைக்கும் பெண்களை பற்றிய பேச்சினால் உணர்வு கிளர்ச்சி அடைந்து இளவொளியும் கரஞ்சிய அறை வெளிச்சமும் விலையாக ஒவ்வொரு 2வது நிமிடத்தில் மின்னல் வீசியவாறு நான் ஒரு மெல்லிய நீல நிற மேற்கொட்டு அணிந்திருக்கவும் வாயிலின் அடியில் நழுவவும் வயல்களின் தூரத்தில் கால்நடைகள் இருப்பதை அறியவும் செய்யும் நாய்களின் சுஷ்டங்களின் பின்னால் நடந்து செல்லவும் செய்கிறேன். நான் வெளியே இருந்த புல்பரப்பினை நோக்குகிறேன். நிலவின் ஒளி கூட நின்றுவிடும் தொலைவினுள் என் கண்கள் கேம்பியனின் மை எதிரி மையை பார்த்தவாறு. கொஞ்சம் சின்ன சின்ன கவிதையா எடுத்துப்படுகிறேன். இதுல பல கவிதைகள் சிவப்பூர்வ அரண்மனைன்னு ஒரு கவிதை. அரண்மனை, காலை 7 மணி, தென்னில பகல் வெளிச்சத்தின் நேரம். காவலர்களை விழித்தெழச் செய்தவாறு நான் மாளிகை மைதானத்தில் ஊடாய் நடக்கிறேன். அவர்களின் கழுத்துகளையும் வாய்களையும் சுற்றியுள்ள கழுத்து சால்வைகள் மூச்சு காற்றின் பனிப்புகையை கசிய விடுகின்றன. கிப்பன் குரங்குகள் 20 அடி உயரத்தில் சிறு தூவின் மாடங்களின் ஊடாயும் கருப்பு நிற கைப்பிடி சுவர்களின் விளிம்பிலும் பிரிகின்றன. நான் தனியனாய் பறக்கும் காற்றில் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். ஓர் அலையென கீழே நகரினுள் தனது பறவை கூண்டுகளை திறந்து விடுவித்த அரசன் ஒருவன் புராதன ஊளைகள் அரசன் ஒருவனின் புராதன ஊளைகள் அவனது பிறந்த நாளை கொண்டாடியபடி, மேலும் அவை உணவு உண்ட பின் தானியங்களுக்கான ஊதியம் போல அவன் கைகளுக்கு திரும்பிவிடும். ராஜஸ்தான் முழுவதிலும் மாளிகைகள் இளமையில் சாகின்றன. ராஜஸ்தான் முழுவதிலும் மாளிகைகள் இளமையில் சாகின்றன. இந்த உயரத்தில் ஒரு சிவப்பு காற்று என் சட்டையின் கம்பளி ஆடையும் சிரித்து இருக்கிறது. கீழிருக்கும் வெண்ணில நகரத்திலிருந்து ஒரு பெண்ணின் அழகிய புலம்பலில் குரல் உயர்கிறது. பெருவோர 300 டிரான்சிஸ்டர்கள் உதயப்பூரின் ஒரே ஒரு ரேடியோ நிலையத்தை ஒரே சமயத்தில் பாடுகின்றன.
நிஜ வாழ்க்கைன்னு ஒரு கவிதை. நிஜ வாழ்க்கையில் ஆண்கள் தலையை பற்றி பேசுகின்றனர், பெண்கள் ஆண்களை எடை போடுகின்றனர். பூவின் தெளிவின் குடில் மற்றும் உணவு விடுதியில் மாலை 3 மணி சுறுசுறுப்பாய் இருக்கும் ஒரே ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் வாசித்தும் பரிசாராகி மட்டுமே மதிய நேர தொலைக்காட்சி நாடக வேலை. நாளைய குற்ற உணர்வின் பொறி கதவினை மறைக்கும் குற்றச்சாட்டுகள். உணவு விடுதிகளில் இருந்து கிளம்பி படித்தறைகளுக்குள் சடாரென்று நுழையும் ஆண்கள். ஒவ்வொருவரும் தொலைபேசிகளில் பேசிக் கொண்டிருக்கின்றனர், காதலியின் சகோதரனுடன் அல்லது கணவனின் வைப்பாட்டியுடன். எனது இரண்டாவது பியர், எனது ஐந்தாவது சிகரெட். நிஜ வாழ்க்கையை விட கொடிய கூடுதலாய் குழப்பமூட்டும் ஒரே ஒரு விஷயம், எவரெவரும் புகைப்பிடிக்கவோ எவரெவரும் தலை பற்றி பேசவோ செய்யாத மூர்க்கமான வேலை இதுதான். நிஜ வாழ்க்கையில் ஒரு கவிதை. அப்புறம் பெரிய பெரிய கவிதைகள் வருது, ரெண்டு பக்கம் மூணு பக்கம் தான் வருது. அப்புறம் வந்து தீர்த்து கட்டுகளின் நடனம் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதையில சின்ன சின்ன வரிகள், சின்ன ஒரு இது மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி டிசைன் ஒன்று பண்ணிக்கிறா. நான் வாசித்த இதுவும் ஒரு நிமிஷம் அதாவது சின்ன சின்ன 2 வரி 3 வரி வரிகள்லாம் எழுதி அதை வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க முடிச்சுருவாங்க. உதாரணமாக கடல் பற்றி ஒவ்வாமை உள்ளவர்கள் அதான் ஒரு வரி. அப்புறம் பைத்தியமாவது எதிர்த்து நின்றவர்கள் ஒரு வரி. புகைப்படம் எடுப்பதற்காக படிப்படியாக தாடிகளை மழித்து இடைவெளி விடும் மனிதர்கள் அப்படின்னு ஒரு வரி. இது மாதிரி ஒன்று, இது மாதிரி ரெண்டு பக்கம் எழுதியிருக்காரு. தவறுகளால் தங்களை தாங்களே பின் அடித்துக் கொண்டவர்கள் இப்படி அந்த வரிசையா அந்த ஒரு சின்ன தொகுதியில இருக்கு. அப்புறம் வந்து உட்புற குழாய் அப்படின்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில வந்து வெகுவெகுக்கும் ஜூலை நதியில் தலை பின்பக்கம் சாய்ந்தவாறு ஒரு கூரையின் பொருட்டு தலைகீழாக ஒரு ஆறு மரங்களின் இடையில் உள்ள ஒரு கழி முகத்தை நோக்கி மெதுவாக துடித்து வலித்தபடி என்னருகில் நீண்ட கற்கும் ஒரு நாய் அங்கே கரை மேல் நண்பர்கள். பின்புறமாய் என் தலை புருவம் வரை முங்குகிறது. நான் ஒரு புராதான கப்பலின் முன்பகுதி. நான் ஒரு புராதான கப்பலின் முன்பகுதி. இந்த மதியம் நான் பெருவிற்கு செல்கிறேன். என் பற்களிலேயே ஆன்மா இருக்க ஒரு நீல நிற நாரை தலைகீழாய் அதன் அலங்கோலமான உடைந்த முதுகு சிறகடிப்புடன் எங்களில் ஒருவர் பிழையானவர். தன் நீல சாம்பல் நெத்தோலியில் இங்கிருந்து வெளிச் செல்லும் நீல நிற வழி தனக்கு தெரியும் என்று அதை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லது வெளியே செல்லும் வழி எனக்கும் தெரியும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு கருத்து. அப்புறம் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். நாங்கள் புள்ளி புதுசாக பேசி புதுசா கொண்டு புதுசா இருந்தோம் புதுசா எல்லாருக்கும் புதுசா வச்சிருக்கோம். நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம் இனிஸ் பற்றி என்றேன். நான் அது ஒரு பயங்கரமான புத்தகம். நான் வெறுத்தேன் இனிஸை. எஃப் சொன்னார், ஆம் அவன் வைத்துக் கொள்கிறான். அவனது புதுசா வெள்ளத்தின் புதுசா பங்கு அவனது எல்லா பிரச்சனைகளையும் அவனுக்குள்ளே எஸ் என்னை நோக்கினார். மேலும் சொன்னார், தெரியவில்லை எனக்கு ஏன் நீங்கள் அப்படியானால் அவனை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று. புதுசா புதுசா வச்சு வச்சு ஒரு கவிதை இருக்கார். ஒரு துணுக்கு ஞானத்தின் பொருட்டுன்னு ஒரு கவிதை. ஒரு துணுக்கு ஞானத்தின் பொருட்டு, ஒரு துணுக்கு ஞானத்தின் பொருட்டு கவிதை தலைப்பு. நீங்கள் 3 நாட்களை நிச்சலமாய் நிற்கவும்
சகலமும் அதனதன் சரியான இடத்தில் அல்லது தவறான இடத்தில் பொருந்துகிறது. நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் அறிவதில்லை. தேவகணமா அல்லது பரத்தையா உங்கள் இதயத்தில் படபடப்பது எதுவென? மேலும் விண்ணில் படபடக்கும் வழிகாட்டும் அட்டைகளுக்காய் ஜன்னல்களின் வழியாக பார்க்கிறீர்கள். தீர்வு: இந்த இறுதி வருடம் நான் இறந்து போயிருந்தேன் என்பதை பற்றி நான் உறுதியாக இருந்தேன். இரவு காய்ச்சல் ஒரு கவிதை. ஒரு கிராமத்தை மூழ்கடித்து புதைத்து விட்ட ஏரியை மேலிருந்து கவனித்து ஒரு மேஜின் மேல் குனிந்து காய்ச்சலினால் நடுங்கியபடி மூழ்கி போன ஒரு நகரத்தின் பெயரை செவி உற்றபடி என் எலும்புகளில் தண்ணீர் இருக்கிறது அல்ப சாத்தியம். மலைக்கூரை ஓவியங்கள் அமீபா தன்மையான பாக்டீரியாவால் உண்ணப்பட்டிருக்கிறது. இரவு தண்ணீரின் முகவுகளால் உழுக்கப்படும் வீதிகளும் கோயில்களும். காய்ச்சலுடன் யாரோ ஒருவர் ஓர் அறையின் வீதியில் புதைந்திருக்கிறார். மூழ்கிய பள்ளத்தாக்கின் மேல் மின்னல் மின்சாரத்தினால் இறந்து போன தாமஸ் பெர்டா. ஆனால் நான் ரெண்டு முறை இறக்க வேண்டியிருந்தால் நான் ரெண்டு முறை இறக்க வேண்டியிருந்தால் அப்படின்னு மத்திய கால கடலோரம் கல் வெட்டுபவர்கள் நிறைந்த ஊர் ஊர் கல் வெட்டுபவர்கள் நிறைந்த ஊர் குறி செல்பவர்கள் நிறைந்த ஊர் ரத்தனங்களை தேடி பூமிக்குள் வாழை தோண்டிச் செல்லும் மனிதர்கள் மரங்களாக தங்களை பிரமிழ்ந்தாக்கும் சர்க்கஸ் சம்பந்திகள் வீட்டு வாழ்க்கை தெற்கு கடற்கரையோரம் தூரத்தை பற்றிய பயம் ஒவ்வொரு கல்வெட்டுபவனும் ஒரு ரகசிய குறியை தனது உள்ளியின் கோணத்தை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கல்வெட்டுபவனும் ஒரு ரகசிய குறியை தனது உளியின் கோணத்தை வைத்திருக்கிறான். குழி சொல்பவர்களின் ஊரில் பரிச்சயமான விலங்கின் எலும்புகள் விளக்கங்களுக்கு வழிகாட்டுகின்றன. இந்த விவேகம் 30 மைல்களுக்கு அப்பால் புரிவதில்லை அப்படின்னு. அப்புறம் வந்து இன்னொரு கவிதை, இது நாளைய நாள் 5 வரைக்கும் அந்த கவிதை. சிங்கள கட்டிட கலையின் முதல் விதி, இந்த கவிதையோட தலைப்பு சிங்கள கட்டிட கலையின் முதல் விதி. என்றுமே ஒரே நேர்கோட்டில் 3 வாசல்களை கட்டிட வேண்டாம். இன்றுமே ஒரே நேர்கோட்டில் 3 வாசல்களை கட்டி விட வேண்டாம். ஓர் அரக்கன் அது நூலாய் உங்கள் இல்லத்தின் ஆழத்துள் உங்கள் வாழ்வினுள் சென்று விடுவார். அப்புறம் இன்னொரு கருது, ஓட்டுநர் உரிமை உரிமத்துக்கான ஒரு விண்ணப்பம். ஓட்டுநர் உரிமத்துக்கான ஒரு விண்ணப்பம். 2 பறவைகள் புணர்ந்தன. செந்நிற செலவுகளின் சுழல் திரட்சியில் ஒரு பஞ்சு பந்தி இழப்பை போல தொடர்ந்தன. நான் அவற்றின் மேல் வண்டியை செலுத்திய போது நான் ஒரு சிறந்த ஓட்டுநர். எதுவும் என்னை அதிர்ச்சி ஊட்டவில்லை. கையொப்பம் ஒரு கவிதை. கார் அவனை சுமந்து சென்றது. மரங்களுக்கிடையே ஒரு வெண்ணிற பறவை என பரபரத்த தெளிவான நிலாவுடன் போட்டியிட்டு உங்கள் குடல் வாளை சுற்றி வார்த்தைகளை பாட வைப்பது கடினம். வெளிப்படையானது என்னை ஏமாற்றமடைய செய்கிறது. ஒவ்வொருவருக்கும் நீச்சலுக்கான அரைக்கால் கட்டைகளின் மர்மத்துடன் ஊர்ந்து மறையும் தழும்புகள் இருக்கின்றன. நான் தான் என் குடும்பத்தின் முதல் குடல் வாளாக இருந்தேன். என் சகோதரன் ஒரு வினோத இரத்த வகையின் இழுத்து அழிக்கப்பட்டு பதிலுக்கு குடல் புண்கள் மட்டுமே இருப்பதாக நிரூபிக்கப்பட்டான். நான் மருத்துவமனையில் இருக்கும் போது கைத்தட்டல்களாய் விழுந்தது மழை. அதற்கு பிராக்கெட்ல அதற்கும் போட்டது 7 நொடிகள் மாத்திரம்தான் ஆகும் என்றாள் அவள். கால்களை பிணைத்து கையினுள் நுழைந்தால் நான் என் எல்லா புலன்களையும் 5 இன் மீது நீட்டி வைத்தேன். அறை ஒரு விழி மூடி என என் மேல் மூடிக்கொண்டது. இரவில் ஒரு மவுத்தார்கான் பாடுகிறது. மரியாதை நிமித்தம் ஒரு விசில் கலைஞன் இணைகிறான். டெமாரல் மற்றும் தூக்க மாத்திரைகளால் நிறைவுற்ற நான் ஒரு வியர்க்கும் பளிங்கு புனிதன். பளபளக்கும் மாவு கட்டில் போர்க்கவசத்தில் இருக்கும் ஒரு மனிதன் என் அரைக்கதவை வரை வந்து பின் கடந்து செல்கிறான். நடைபாதை மேல்
வெளியே பெய்கிற போல் வீழும் மழையை கற்பனை செய்து பாருங்கள். கவிதை மற்றும் மழையிலால் நிறைந்த ஸ்னைடரை கற்பனை செய்து பாருங்கள். மற்றும் லில்லி சுவர்களில் காணப்படுவது போல மேலும் அங்கேயும் கூட ஜிகினா மீண்டும் பனிக்கட்டுகள் மற்றும் குழந்தைகளின் காக்கைகளின் மகத்தான ஏமாற்று தோற்றங்களில் இருக்கின்றன. விவித அழகிய கிளிகள், செய்யப்பட்ட சிங்கங்கள், சூரியங்களுக்குள் பூட்டப்பட்ட அழகானவையும் வலுவானவையும், மேலும் மிக சில லேசான கவனமாய் ஆடி எடுத்து வைக்கும் பறவைகளும் மரியாதைகள். இன்னும் இப்ப வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6:52 இது வந்து இது எப்படி சொல்றதுன்னா, இவர் வந்து முடிந்தவருக்கு வந்து இவருடைய கவிதைகள் சிக்கலானா இருக்கும். எப்போதுமே பிம்மராஜன் கவிதைகள் படிக்கும் போது சிக்கலா இருக்கும். ஆனா இவர் ஒரு சிக்கலான கவிதைகளை வந்து அவ்வளவு திறமையா கொண்டு வந்திருக்காரு. மிக தொலைவில் ஒரு கவிதை போடுறேன். நான் இப்பொழுது வரை ஒருபோதும் பார்த்திராத தேன் எழுதிய கவிதைகள் உள்ளன. நீ படிச்சுட்டானா? தெரியல, எனக்கு படிச்சிருப்பா. இறுக்கமான அழைப்பு. விழிப்பின் வர சொல்லி அழைக்கிறான், விழிப்பின் வர சொல்லி அழைக்கிறான். தனக்கு முத்தமிட்டு நள்ளிரவு கூற நான் சரி என்று கட்டினேன். நான் செய்து கொண்டிருக்கும் எதையோ முடிக்கவும் வேறு எதையோவையும் என் மகனின் அறைக்கு மூளையை சுற்றி நிதானமாய் நடந்து வருகிறேன். அவன் கைகளை அகல விரித்தபடி நின்று கொண்டிருக்கிறான். ஒரு இறுக்கமான அழைப்புக்காக காத்துக்கொண்டு இழித்தபடி நான் ஏன் என் உணர்ச்சிக்கு ஒரு விலங்கின் பெயரை தர வேண்டும்? நான் ஏன் என் உணர்ச்சிக்கு ஒரு விலங்கின் பெயரை தர வேண்டும்? மரணத்தின் இருந்த விருக்கி புலிகளை அதற்கு தர வேண்டும். இந்த அழைப்பு அவனது சிறிய எலும்புகள் அனைத்தையும் அவனது வெதுவெதுப்பான கழுத்தையும் என்னுடன் ஒன்று சேர்த்து வைக்கிறது. பைஜாமாவிலும் இருக்கும் வெடிந்த உடல் என்னை கூட்டுகிறது. ஒரு குருதியை காந்தவன எவ்வளவு நேரமாக அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அப்படி நான் மறுமுன் இப்ப நம்ம கவிதையில் நம்ம அப்படிங்கன்னா இன்னொரு கவிதை. அப்புறம் அறிந்த தடயம் ஏதுவென்று சுண்ணாம்பு கால்வாய்க்காரனின் மகளாக இருப்பது எத்தனை நல்லது என்று கலவியின் போது பேசாமல் இருந்தது போல், ஒரு தழும்பி சந்தோஷமின்றி காயமடைந்தது போல், எந்த தடையும் இல்லாது விடப்படுவது. வறண்ட காற்றில் உன் வயிற்றை என் கையில் மேல் வைத்து நீ ஸ்பரிசித்தாய், பிறகு சொன்னாய், நான் தான் தவங்கப்பட்டை உரித்தவனின் மனைவி, என்னை முகர்ந்து பார். ஓகே, மைக்கேல் ஓன்ஸ் கவிதைகளை நம்ம படிச்சுட்டோம். அவரை பத்தி இது பெரிய நீண்ட கட்டுரையா இருந்து உடனே அல்லது இதை படிச்சுட்டா படிச்சுட்டே போலாம். அந்த 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். அவ்வளவு நீளமான ஒரு கட்டுரை இருக்கு. அப்புறம் கவிதைகளை நம்ம ஒரு சாம்பிளா சில கவிதைகளை படிச்சோம். இப்ப நம்ம கவிதைகளை நம்ம படிச்சு பாக்குறாங்க. எப்படி வருது இந்த கவிதை? இந்த கவிதைகள்னா அது சிலதெல்லாம் புரியவே இல்லை. புரியலைன்னு சொன்னாக்கா அது ஒரு ஒரு இதுவா எடுத்துப்பாங்க. புரியலைன்னா ஒரு பெரிய கிரேட்னஸ் தான் எடுத்துப்பாங்க. அப்டிராக்டா இருக்க கவிதைகள் தான் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா திருமராஜன் பொதுவாக திருமராஜன் கவிதைகளே அப்படிதான் இருக்கும். திருமராஜன் கவிதையில படிக்கும் போது கூட கிட்டத்தட்ட இந்த மொழிபெயர்ப்பு கவிதைக்கான சாயல் இருக்கும் அவர்கள். ஆனா அவர் மொழிபெயர்ப்பு இல்லை, அதாவது அந்த சாயல உடைய கவிதைகள் தான் அவரும் எழுதுவார். அப்டிராக்ட் கவிதைகள் தான் எழுதுவார். இப்ப நம்ம கவிதையில படிப்போம். யார் முதல்ல கவிதை வாசிக்கிறது? நம்ம எல்லாம் வந்தியழகன், நீங்க வாசிங்க. கவிதையின் தலைப்பு ஏலி 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 லாமா சபத்தானி. என்னது? எங்கே உனது இஸ்ரவேல், எங்கே உனது தேவபிதா, எங்கே உனது தெய்வீக உடல், உனது தீர்க்கமான பார்வையும் வாளை போன்ற கூர்மையான அந்த வார்த்தைகளும் எங்கே? எங்கே உனது யூதாஸ், 30 வெள்ளிக்காசுகளுக்காக விலை போனவன் எங்கே? உன் சிலுவை பாட்டைக் கண்டு கண்ணீர் விட்டெழுத மரியாள் எங்கே? உன் பாதம் பட்ட கல்வாரி மலை எங்கே? எங்கே உனது தேவனுடைய ராஜ்யம், வானரசை பற்றிய உனது தீர்க்க தரிசனம் எங்கே? நீ தோளில் சுமந்த சிலுவை எங்கே? மனுஷகுமாரனை கசையால் அடித்த யூதர்கள் எங்கே? ஆணி அறைந்த போதும் உன் விருப்பம் அதுவானால் அப்படியே ஆகட்டும் என பிதாவுக்கு தன்னை முழுமையாக
ஒப்பு கொடுத்த மகன் எங்கே? தாகத்துக்கு தா என கேட்ட உனது பரிசுத்தமான இதழ்கள் எங்கே? இயேசுவாக சிலுவையில் மரித்து மூன்றாம் நாளில் கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்த யூதர்களின் ராஜாவே, நீ எங்கே எங்கே எங்கே? நன்றி, வணக்கம். நன்றி. பாரதி மேடம், அனைவருக்கும் வணக்கம். கனல், கடல்ங்கிறது தலைப்பு. முத்துச்சுடருளியாய் அமைதியாய் இருக்கிறாய், முத்துச்சுடருளியாய் அமைதியாய் இருக்கிறாய். உன்னை அக்னி குஞ்சென்று அழித்த எங்கள் உண்டாசு கவிஞன், நீ தீண்டுவதால் கண்ணனை தொட்ட இன்பம் பெற்றார். காண்டீவ காட்டை உன் செரிமானத்திற்காக நீ உண்ட காலை ஐந்தறிவு வரை அனைத்தும் உயிரிழந்தன. ஏழு நாக்குகளால் நீ இப்போதெல்லாம் உண்பது பட்டாசு தொழிற்சாலையின் அப்பாவி மனிதர்களின் ஏழு நாக்குகளால் நீ இப்போதெல்லாம் உண்பது பட்டாசு தொழிற்சாலையின் அப்பாவி மனிதர்களே, எப்படியாவது பிழைப்போம் என்று கந்தகத்தில் வாடும் உயிர்களை கரம் நீட்டி கரம் நீட்டி ஏன் யமனுக்கு அளிக்கிறாய்? உயிர்கள் வாழட்டும் கனலே, தனியட்டும் உன் தழலே. உயிர்கள் வாழட்டும் கனலே, தனியட்டும் உன் தணலே. நன்றி. நன்றி. அடுத்தது வணக்கம். என்னுடைய கவிதையின் தலைப்பு அனுபவம் ஒன்று. கலிபோர்னியா மாநிலம் ஆர்டிசியா நகரில் உடுப்பி ஹோட்டலும் நல்லி சில்ஸும் சென்று பார்க்கலாம். காசுதான் கனமாக வேண்டும். உடுப்பு ஹோட்டலில் சைவம் மட்டுமே, மாற்றமில்லை. வண்ண பாட்டிலில் சாராயம் வயது வந்தோர்க்கு மட்டுமே என்பதில் பெருமை. தின்பதில் மீந்தால் சின்னதும் பெரிதும் டப்பா தருகிறார்கள், அடைத்து எடுத்து கொண்டு போகலாம் வீட்டிற்கு. அஞ்சப்பர் உண்டு, அசைவும் உண்டு, அச்சம் வேண்டாம். கைரேகை ஜோசியக்காரர் யுவராஜ் விஜயம், கூட்டம்தான் அதிகம். சீனா அமெரிக்கா எதிரியாம், தோற்ற மாயை. பிரதானமாய் சீனர்களே அனைத்திலும், இரண்டாவதாய் இந்தியர்கள். தமிழர்கள் காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதும் எல்லாம் உண்டு. எழுத்தாணி கொண்டு என்றோ எழுதிய திருக்குறளை பிடித்து தமிழ் அமைப்புகள் தலைநிமிர்ந்து உலா வருகின்றன. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அடுத்து சுரேஷ். சுரேஷ் அகர்வால். வணக்கம். வேரின் வலிமை அப்படிங்கிற கவிதை. தோட்டன் தோட்டத்தை செப்பனிட பூமியோடு போராடித்தான் விதை விதைத்தேன், தண்ணீர் விட்டும் காத்திருந்தேன். இறுகி கிடந்த பூமியை துளைத்து வேர் சென்றது, இதனால் இளம் செடியும் வெளியே வந்தது. போராடி விதைத்த என்னை விட செடியின் வேர் வலியதா வியப்புற்றேன். நன்றி. வணக்கம் அழகேசிங்கர். நம்ம மதியழகனுடைய எங்கே எங்கே என்று கேட்டவுடனே இறைவன் எங்கே என்று கேட்டது போல ஒரு கேள்வி அதற்கு பதிலாக தோன்றுகிறது எனக்கு. நானே தேவன் என்கிற என்னுடைய கவிதை. நானே தேவன், பறவை சிறகிரண்டு என் மார்பில் இணைந்திருந்தால், எறும்பின் சுறுசுறுப்பு என்னுடன் சேர்ந்திருந்தால், பறவை சிறகிரண்டு என் மார்பில் இணைந்திருந்தால், எறும்பின் சுறுசுறுப்பு என்னுடன் சேர்ந்திருந்தால், புழுவின் அமைதி, மயிலின் அழகு, குருவியின் வேகம், குயிலின் கானம், கருடன் பார்வை, காளையின் வலிமை, கன்றின் இளமை, பசுவின் பொறுமை, மானின் வேகம், சிங்கத்தின் கர்ஜனை, நாயின் நன்றி, கிளியின் கொஞ்சல்,
அனைத்தும் என்னுடன் சேர்ந்திருந்தால், அனைத்தும் என்னுடன் சேர்ந்திருந்தால், குரங்கின் தாவல், நரியின் தந்திரம், உருட்டு பூனையின் குருட்டு திருட்டு, புலியின் கொடுமை, ஆனையின் சோம்பல், பாம்பின் விஷம், பல்லியின் எச்சம், கழுகின் கொடூரம், கோழியின் அசிங்கம், முயலின் அவசரம், ஆமையின் தயக்கம், அனைத்தும் என்னை விட்டு பிரிந்திருந்தால், அனைத்தும் என்னை விட்டு பிரிந்திருந்தால், ஆஹா என்ன சுகம், வானத்தில் பறப்பேனே, மண்ணில் நெளியும் அத்தனை மானிடனும் புழுக்கள் பூச்சிகள், வானத்தில் பறப்பேனே, மண்ணில் நெளியும் அத்தனை மானிடனும் புழுக்கள் பூச்சிகள், நானே தேவன். நன்றி நன்றி. அப்புறம் வந்து நம்ம சிபி சிபின்னு ஒருத்தர் வந்திருக்கார். சிபி நீங்க இப்ப கவிதை வாசிக்க முடியுமா? அவரு புதுசா இருக்கா சொல்லுங்க. இல்ல 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 வாசிக்கலையா? வாசிக்கல. ஜிம்மி ஜிம்மி யாரோ வந்து யாரும் தெரியல. ஜிம்மி அவங்க வாசிக்க மாட்டாங்க. இப்ப வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். இது வந்து 1986 இருந்தது, ரொம்ப வருஷம் ஆச்சு. 86 என்ன கவிதை இப்ப வாசிக்கிறாங்க. இதுவரையில் இந்த கவிதையோட தலைப்பு மாடியில் குடியிருக்க இருந்தது சிறிய பகுதி, மூன்று புழுதி கூடுகளாய் குடிந்து நின்று கையை தூக்கினால் பதம் பார்க்கும் மின் விசிறி, விழி தெரித்து விழப்பார்க்கும் ஜன்னல் வெளிச்சங்கள், பக்கத்து வீடு எதிர்த்த வீடு மாடுகளில் காணம் சாக்கடைகள் சந்தோஷப்படுத்த கொசுக்கள் என்று ஜன்னல் வழியே தெரியும் தெரியும். மத்திய அடுத்த அறையில் சமையல் பண்ணி சாப்பிட அப்பா மட்டும், மத்திய அடுத்த அறையில் சமையல் பண்ணி சாப்பிட அப்பா மட்டும் படுத்துக் கொண்டு போதல ஓரிடம், நான் சோபாவில் நான் சோபாவில் பாட்டி தம்பி கீழே, விரிசலாய் கிழிந்த சுவர்கள், வெயில் காலத்தில் வெயிலாய் தவிக்க மழையோ ஜன்னல் வெளியே கம்பி போட வெளியே எடுத்து வைத்த கால்கள் திரும்பும் சேர்த்துடன், அப்பா அரசாங்கத்தில் படித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு சமையல் செய்து போட பாட்டி, அம்மா செத்து போய் ஆயிற்று 16 வருடங்கள். மதி நீங்க திரும்ப ரெண்டாவது சுற்று ரெண்டாவது சுற்று ரெண்டு மூணு சுற்று போடல, நாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துல வச்சு திரும்பி திரும்பி கவிதை ரெடியா எடுத்து வச்சீங்க. எல்லாத்தையும் சார் வாதேஜி சார் நீங்க படிக்கிறீங்களா? படிக்க போறதுலையா? உங்க உங்க புத்தகங்கள்ல ஏதாவது எடுத்து பண்ணீங்களா? இன்னைக்கு அதான் இன்னைக்கு வரணுமா வேண்டாமானே இல்லாதனால என்னுடைய புக்ஸ் எல்லாம் எங்கேயும் இருக்கு, எல்லாம் அந்த இது எல்லாம் வித்தியாசமான இடத்துல இருக்கு, எதுவும் ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் லிசன் சம்திங். கவிதைகளை பற்றி நான் சொல்கிறேன், இந்த கவிதைகளை பற்றி பேசுகிறேன். எஸ்பெஷலி இந்த மைக்கேல், அது எப்படி என்ன பண்ணோன்னு சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து கவிதைகளை படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் பயன் இருக்கணும், அதை பற்றி சொல்லலாம். நீங்கள் படிங்க, இன்னொரு ரவுண்டு போங்க. கவிதையின் தலைப்பு கடைசி இரவு. கொண்டாடுவதற்கு இங்கொன்றுமில்லை, கொண்டாடுவதற்கு இங்கொன்றுமில்லை. பெரு வெடிப்பிலிருந்து தொடங்கி நாம் இங்கு இருந்து வருகிறோம். எத்தனை பிறவிகளாய் எதையெதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே எதை தொலைத்தோம் என்பதை மறந்து இந்த நீண்ட நெடிய பாதை எங்கே முடியும்? இதன் ஆரம்பமும் முடிவும் எங்கே? என் ஆன்மா பயணிக்கிறது நட்சத்திரங்களற்ற வானத்தில், நிலவற்ற பூமியில். வானம் ஞானத்தை பரிசலிக்கிறது, மண்ணோ அனைத்தையும் பிடுங்கிக் கொள்கிறது. தப்பித்தவர்கள் இங்கு யார்? யாருக்கு இங்கே விதிவிலக்கு? உப்பு பெறாத காரியத்துக்காக உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன் எங்கிருக்கிறான்? நீலமலர்கள் எங்கே? வெண் சங்கு எங்கே? பனிமலைகள் எங்கே? கைவிடப்பட்ட உலகத்திற்கு இறுதி தூதரும் வந்து சென்ற பிறகு இறுதி நாளை அறிவிக்க யாரை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான்? அப்பாவிகளின் மரண ஓலத்தை கேட்ட பிறகும் துயிலில்லாமல் பள்ளி கொண்டிருக்கும் சவலை கடவுள். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். அடுத்தது என்னுடைய கவிதையின் தலைப்பு அனுபவம் 2. அமெரிக்க கடைகள் இந்திய பொருள்கள் விற்பனை, புளி வாங்க போனால் கொட்டைகள் சகிதம் விற்பனை, உப்பு கடலைக்கு ஆசைப்பட்டால் தொழும்பு முக்காலுக்கு இருக்கும், பலாப்பழம் விற்கிறார்கள்
ஆனை விலையில் வாசனையே இல்லை. கர்டு கிடையாது கடையில், யோகர்ட் தான். யோகர்ட் பிளைன் என்று சொல்லி வாங்க வேண்டும். தவறவிட்டால் ஏதேனும் ஒரு நெடியோடு தயிர் போன்றது ஒன்று கிடைக்கும். பாலில் பலரகம் உண்டு. குழம்பித்தான் போகணும், புதிதாய் போன நாம். எங்கேயும் மனிதர்கள். நன்றி. வணக்கம். கவிதையின் தலைப்பு வந்த கடவுள். இன்னைக்கு கடவுள் நம்மள்கிட்ட ரொம்ப மாட்டின்ட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, வந்த கடவுள். கடவுள் என்று அறிமுகம் செய்து கொண்டார். கடவுள் என்று அறிமுகம் செய்து கொண்டார். முகமன் கூறும் வழக்கம் இல்லை என்றேன். அது உன்னை தடுக்கிறது. செய்தியை சொல்லுங்கள் ஐயா என்றேன். உன் உள் குழப்பத்தை தீர்க்க வந்தேன். பயந்து போனேன். மனது வெளிப்படையாய் தெரிய வேண்டும் என்றால் அறிவு என்ற ஒன்றை ஏன் உனக்கு கொடுத்தேன் என்றார். அவர்களுக்கும் தானே கொடுத்திருக்கிறீர்கள் என்றேன் எள்ளலாக. உன்னை போன்றவர்கள் அவர்கள். சிந்தித்துப்பார், ஒரு வித்தியாசமும் இல்லை. எனக்கு அத்வைதம் புரிவதில்லை என்றேன். புரிய தொடங்கும் அப்போது என்னையும் அவர்களையும் ஒன்றாக உணர்வாய் என்று மறைந்தார். புரிய தொடங்கும் அப்போது என்னையும் அவர்களையும் ஒன்றாக உணர்வாய் என்று மறைந்தார். நன்றி. நன்றி. அடுத்தது சுரேஷ். வணக்கம். காலங்கள் அப்படிங்கிற தலைப்புல கவிதை. காலங்கள் மாறலாம், அதன் வடுக்கள் மாறுவதில் மறைவதில்லை. காலங்கள் மாறலாம், பெற்ற அறிவு மறப்பதில்லை. காலங்கள் மாறலாம், அதன் அனுபவம் இழப்பதில்லை. காலங்கள் மாறலாம், கிடைத்த நுணுக்கங்கள் இழப்பதில்லை. நன்றி. வணக்கம். நன்றி. அஞ்சு சந்திரசேகர் நீங்க படிக்கிறீங்களே கொஞ்சம். என்னுடைய கவிதை ஒண்ணு இல்ல சார், வேற யாராவது கவிதை வேணா படிக்கிறேன். கவிதைகள்னு பிரமைகளின் மாளிகைங்கிற தொகுப்புல இருக்கிற கவிதை. கவிதையின் தலைப்பு பைத்தியக்காரர்கள். பைத்தியக்காரர்கள் நீதிமன்றங்களை மதிப்பதில்லை. சட்டங்கள் அவர்களுக்கு கால் செருப்புக்கு சமானம். அவர்களுக்கு கடவுள் கிடையாது, சாத்தானும் கிடையாது. நிர்வாணத்தை மனசுக்கு பிடித்த ஆடை போல விரும்பி அணுகிறார்கள். புலவையில் புலத்தலும் கலவையில் கழித்தலும் பித்தர்களின் அகராதியில் இல்லை. ஆடை விலகி தெருவில் கிடந்து அடி வாங்கும் போதும் மலைமேல் இருக்கும் ஏரியைப் போல் மௌனமாய் இருக்கிறார்கள். இருந்தாலும் மனசுக்குள் நம்மை பற்றி நினைக்கிறார்கள். இந்த பைத்தியங்களிடமிருந்து தப்புவது எப்படி? அவ்வளவுதான். வணக்கம். நன்றி அழகசிங்கர். இது கொஞ்சம் பெரிய கவிதை. கிட்டத்தட்ட ஒரு எங்க ஊர் பாபநாசம், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற பாபநாசம், திருநெல்வேலி பாபநாசம் இல்ல, அங்க ஒரு 108 சிவாலயம்னு ஒரு கோவில் இருக்கு. ஸோ அந்த கோவில்லேருந்து ரொம்ப அது பக்கத்தில் தான் நாங்கள் ரொம்ப காலம் குடியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக எழுதினவன்னு. பாபநாசம் 108 சிவாலயம். போற்றி போற்றி பாடல் சொல்வது 108. ஏற்றி ஏற்றி எரியும் தீபம் 108. ஏற்றம் தந்திடும் காயத்ரி மந்திரமும் 108. ஊற்று நீரென இனிப்பது 108 சிவாலயமே. வெண்டின் கதிரவன் சாய்கிரணம் கலசம் விழ, பொன்னின் கும்பமும் மின்னலிட்டு ஒளிகூட்ட, பண்டில் உறையும் உயிரனைத்தும் பொன்னாக மின்னும் கோபுரமே 108 சிவாலயமே. முன்னவர் ராமலிங்க சுவாமி முன்னின்று 3 வரிசையில் 106 லிங்கமுடன் அனுமன் பிடித்த மாலிங்கம் தான் சேர்த்து அணியாய் அமைந்தது 108 சிவாலயமே. ராவணன் கொன்ற பாவம் தீர்த்தாய் கடலருகே, கரதூஷன் கொன்ற பாவம் தீர்த்தாய் இத்தலத்தில், கணக்குகள் இல்லாமல் பாவம் புரிந்த என்னை விளக்காமல் காத்திடுவாய் 108 சிவாலயமே. குடத்தை மண்ணாற்றில் வைத்த பெண் கண்கலங்க, விடத்தை கண்டத்தில் கொண்ட உன்னை நினைத்துருக,
மடந்தை துயதீர குடமுருட்டி நீர்தந்தீர் குடந்தை அருகிலுள்ள நூற்றெட்டு சிவாலயமே. கணபதி தொடங்கி மூலவர் தாழ்பணிந்து மனதினில் சிவமுடன் பிரகாரம் வலம் வந்து அனுமந்த லிங்கமும் அம்மனையும் சுற்றி வந்தால் ஓமென்று உணர்த்திடும் நூற்றெட்டு சிவாலயமே. சங்கரர் துணையே பர்வத வர்த்தினி குங்கும வாசனை பொருந்திய திருவடி எங்கும் நிறைந்த பங்கைய மேனியாள் தங்கிடும் திருத்தலம் நூற்றெட்டு சிவாலயமே. பாவங்கள் செய்யா மனிதன் ஈண்டில்லை பாவங்கள் செய்தபின் பரிகாரம் தான் தந்து பாவங்கள் என்னாலும் புரியாமல் காத்திடும் பாவநாசம் உரை நூற்றெட்டு சிவாலயமே. மலை போன்ற என்னை பொடி பொடி ஆக்கினும் சிலை போன்ற என்னை சிதைத்து வதைக்கினும் அலை போன்று என்னை அலக்க அழிக்கினும் தலைவடங்க மறக்கிலே நூற்றெட்டு சிவாலயமே. சந்தங்கள் சேர்த்து ஓதுவார்கள் பன்னிசைக்க சிந்தனை குவித்து சிவாச்சாரியார் வேதமோத சுந்தரன் எழுதிய ஈரைந்தும் படித்தவர்க்கு சொந்தமாய் ஆகிடுமே நூற்றெட்டு சிவாலயமே. நன்றி. நன்றி. அடுத்து நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். இது வந்து அமெரிக்கால போகும்போது 2019 ஏப்ரல் மாதம் போயிருந்தேன், 17 அப்ப அன்னைக்கு வந்து காலையில 8:40 இருக்கும் அந்த கவிதை. தீனிச்சில் தான் இருந்தாடா, தீனிச்சில் தான் என் பையன் இருந்தான். தீனிச்சில் அப்படின்னு ஒரு தலைப்புல கவிதை இருந்தேன். தீனிச் மண்ணை தொட்டபோது குளிர் தாங்க முடியவில்லை, தினமும் நடைப்பயிற்சியை காலை 10 மணிக்கு ஆரம்பித்தேன். இரவு நேரம் எங்காவது போக வேண்டுமென்றால் ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டேன். சுற்றி வரும் பூங்காவில் தாவரங்கள் இருந்தாலும் மனித நடமாட்டம் இருப்பதில்லை. நான் நடக்க நடக்க காலடி சப்தம் எங்குள் எதிரொலிக்கும். சில நாட்கள் காற்று வேகமாய் அடிக்க மலர்கள் பேய்களாய் மாறும், மரங்கள் பேய்களாய் மாறும். சில நாட்கள் காற்று வேகமாய் அடிக்க மரங்கள் பேய்களாய் மாறும். புத்தகங்களை படித்துக் கொண்டு என் பொழுது மெல்ல அசையும். புத்தகங்களை படித்துக் கொண்டு என் பொழுது மெல்ல அசையும். இது வந்து நான் டிவி படிக்கிறேன். இப்ப வந்து மூணாவது சுற்று மதியம் 2 முடிச்சிடும். மூணாவது சுற்று சொல்லுங்க. இங்க மதிய மதிய காணல விஜயில மாணவி நீங்க சொல்லுங்க. கவிதையின் தலைப்பு மியூட் ஆயிடுத்து, மியூட் ஆயிடுத்து உங்களுக்கு. கனவுகள் நனவுகள். அவர்கள் வண்ணோக்தி பூச்சியை கனவில் காண்கிறார்கள், நான் அது சிறகடிப்பதை மட்டும். அவர்கள் வண்ணோக்தி பூச்சியை கனவில் காண்கிறார்கள், நான் அதன் சிறகடிப்பதை மட்டும். தேன் தொட்டு உண்ணும் போது அவர்கள் தேனீக்களை நினைக்கவில்லை. தேன் தொட்டு உண்ணும் போது அவர்கள் தேனீக்களை நினைக்கவில்லை. அதன் பிரம்ம ரீங்காரம் எனக்கு கேட்கிறது. கற்பூர தீபத்தில் அவர்கள் கடவுளை காண்பதாக பரவசப்படுகிறார்கள். கற்பூர தீபத்தில் அவர்கள் கடவுளை காண்பதாக பரவசப்படுகிறார்கள். நான் அவர் கண்களை பார்த்தே அவனை தரிசிக்கிறேன். நான் அவர்கள் கண்களை பார்த்தே அவனை தரிசிக்கிறேன். கனவு காண்பவர் யார்? நனவில் இருப்பவர் யார்? கனவு காண்பவர் யார்? நனவில் இருப்பவர் யார்? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். நன்றி. அடுத்தது மதியழகம். மூணாவது சுற்று மதியழகம். இவர்கள் எனக்கு ஒரு பொருட்டல்ல, இவர்கள் எனக்கு ஒரு பொருட்டல்ல. இவர்கள் வேனலை வெறுப்பார்கள், இவர்கள் வேனலை வெறுப்பார்கள். மலைக்காக ஒப்பாரி வைப்பார்கள், தாகம் கொண்ட மலை பெய்து தீர்த்தார் வயிறறிவார்கள். வருணனை ஏசுவார்கள், பருதி கிழக்கில் முளைப்பது போல் கனவு காணுவார்கள். இயற்கைக்கு பணியும் குணம் இவர்களிடத்தில் இல்லை. இவர்கள் எங்கிருந்து தோன்றினார்கள்? ஏட்டுச்சுவடியை படிக்கிறார்கள், சுவடியை படிக்கிறார்கள், அதன்படி நடக்க மறுக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை கொண்டாடுகிறார்கள், மரணத்தை மறுதளிக்கிறார்கள். இயேசுவே இறங்கி வந்தாலும் இங்கு கொய்யா மரத்தில் மாங்காய் முளைக்குமா? இவர்கள் ஆத்மனை அறிந்து கொள்ளாதவர்கள், செய்வதிலேயே தன் ஆயுளை கழிப்பவர்கள். விரிகடலும் ஆகாயமும் விக்கிரகங்களுக்கு
கேக்குதா? தன் ஆயுளை கழிப்பவர்கள், விரிகடலும் ஆகாயமும் வினா எழுப்பும் போது விக்கிரகங்களுக்கு பூசணியையும் விரதமும் மேற்கொண்டிருப்பார்கள். மண்ணாலான உடல் மக்கித்தான் போகும் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசுவும் புத்தரும் தோன்றி ஞான நெருப்பை ஏற்றி வைத்த போதும் இவர்கள் பிணவர இருட்டில் இருப்பதையே பழகி கொண்டார்கள். பிறந்தன இறக்கும் என்பதை புரியாமல் இருக்கும் இவர்களொன்றோ தினமும் பிணமறியும் மயானத்தில் வசிப்பவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். என்னுடைய மூன்றாவது கவிதை அனுபவம் 3. பூர்வீகமாய் இருந்திட்ட இந்தியரை ஒழித்தாயிற்று. எல்லோரும் வந்தேரிகள் அமெரிக்காவில். 500 ஆண்டுகள் முன் வந்தவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் உலகத்தையும் சேர்த்து. உழைத்து கொடுக்க ஆசிய இந்தியர்கள் லட்சம் லட்சமாய் வரிசையில் நிற்கிறார்கள். இந்திய திருநாட்டை கொள்ளையடித்தவர்கள் வரலாற்றில் ஏராளம். இந்தியர்கள் வயிற்று பசிக்கு வந்திறங்கி 24 மணி நேரமும் உழைத்து தர உறுதி ஏற்கிறார்கள் நாளும். நன்றி, வணக்கம். வணக்கம். கவிதையின் தலைப்பு தடை உண்டு இங்கே. தடை உண்டு இங்கே. குளிர்ந்த காற்று இப்போது, நடப்பவர்கள் வாருங்கள், திரும்பி நடக்கவே தடம் உண்டு. மனம் போல கைவீசி நடக்கலாம், செருப்புகள் மட்டும் தடை இங்கே. குளிர்ந்த காற்று இப்போது, நடப்பவர்கள் வாருங்கள், விரும்பி நடக்கவே தடம் உண்டு. மனம் போல கைவீசி நடக்கலாம், செருப்பு மட்டும் தடை இங்கே. மழை தொடங்கிவிட்டது, நனைபவர்கள் வாருங்கள், தூறலில் சாரலில் மழையினில் விரும்பியபடி நனையலாம், குடை மட்டும் தடை இங்கே. மழை தொடங்கிவிட்டது, நனைபவர்கள் வாருங்கள், தூறலில் சாரலில் மழையினில் விரும்பியபடி நனையலாம், குடை மட்டும் தடை இங்கே. ஆதவன் வரும் முன்னே சிரிப்பவர்கள் வாருங்கள், சிந்தை குளிர சிரிக்கலாம், சத்தம் போட்டு சிரிக்கலாம், கண்ணீர் நீர் வர உண்மையாக சிரிக்கலாம், மனச்சுமை மட்டும் தடை இங்கே. ஆதவன் வரும் முன்னே சிரிப்பவர்கள் வாருங்கள், சிந்தை குளிர சிரிக்கலாம், சத்தம் போட்டு சிரிக்கலாம், கண்ணில் நீர் வர உண்மையாக சிரிக்கலாம், மனச்சுமை மட்டும் தடை இங்கே. நன்றி, வணக்கம். பாரதிய பெற்ற ஒரு பாடல் பாடணும்னு எப்பவுமே தோணும். இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட தொகுப்பிலிருந்து எழுந்தது. அமரகவி பாரதி. ஊரறிய நாடறிய உண்மையெல்லாம் ஒருவரையும் அஞ்சாமல் எடுத்துரைத்தோன். ஆரமுதம் அணைய கவி பாடி தந்தோன். அமரகவி என்றொரு என்று எவரும் புகழப் பெற்றோன். சீருயரும் தமிழ் மக்கள் செய்த தவத்தால் தென்னாடு சிறக்க வந்த சுப்பிரமணிய பாரதி. பாரதியார் பெயர் போற்றி ஏத்துவோமே, பாமாலை புனைந்ததற்கு சாத்துவோமே. நன்றி அழகிய சிங்கர். நான் 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 என்று ரொம்ப அதிகமாக வருது இன்றைக்கு. அடுத்த கவிதையும் நான் 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 என்று நான்கு நான். மழைத்துடியில் உதித்து மறுநாளே மாண்டுவிடும் காளான் அல்ல நான். மழை நீரை உறிஞ்சி தினந்தோறும் குடிக்கும் ஆலமரம் நான். பூங்காற்றில் புதிந்து பனித்துளியில் கரைந்துவிடும் துகளல்ல நான். உயர்காற்றை எதிர்த்து கடலை தடுத்து நிமிர்ந்து நிற்கும் காட்டரன் நான். மோகத்தில் தவழ்ந்து செவ்வாயை சுவைக்கும் கவிஞனல்ல நான். மேகத்தை துளைத்து செவ்வாயை தொட்டுவிடும் ஏவுகணை நான். பள்ளியில் உழன்று சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அல்ல நான். வேள்வியில் விடைந்து மண்ணையை பொன்னாக்கும் ரசவாதி நான். ஆண்டவனே வந்தாலும் நெற்றிக்கண்ணால் சுட்டாலும் மடிந்துவிடும் மானிடன் அல்ல நான். தாண்டவம் புரிந்தாலும் தரணியே சுழன்றாலும் தொடர்ந்து வரும் பகலவன் நான். குன்றே புடிந்தாலும் குவலையம் எதிர்த்தாலும் விளக்கிலே மடியும் விட்டில் அல்ல நான்.
நன்றென தெரிந்த பின் நண்பனே எதிர்த்தாலும் நீதிக்கு போராடும் நேர்மையாளன் நான். நன்றி. நன்றி. அப்புறம் நான் வந்து திரும்பியும் கீழிச்சு கீழிச்சு 2024 2019 ஒரு பாட்டு ஒரு கவிதை வரைக்கும் இதன் அதை டெய்லியாக கவிதை இந்த கீழிச்சு நடக்கும் போது இந்த கவிதை சி வித்யா பாட்டு பாடுகிறார்னு ஒரு தம்பி எல்லோரும் சமையல் செய்கிறார்கள் இந்த டிஜி சி வித்யா பாட்டு பாடி சமையல் செய்கிறார் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தெரியுமா அவள் பாட்டு பாடுகிறாள் என்று பேச்சு வீதித்து கத்துகிறார் அவள் ஓடி போய் சமாதானம் செய்கிறாள் அடுத்த அவரில் கணவன் போனில் பேசிக் கொண்டிருக்கிறான் அவளுக்கு புரியவில்லை அவன் என்ன பேசுகிறான் என்று ஸ்ரீ வித்யா பாட்டு பாடி என்று சமையல் செய்து கொண்டிருக்கிறான் கற்றில் சாதித்து வைக்கும் போதுதான் சாம்பாரில் ரசத்தில் உப்பு இருக்கிறதா என்று தெரியும் ஏனென்றால் அவை அவளுடைய பாட்டை கேட்பதில்லை இப்ப அடுத்த சுற்று ஒன்று போயிடலாம் நம்ம நாலாவது சுற்று அதுக்கப்புறம் மாவேசி கிட்ட மாவேசி பேசுவார் இப்ப அடுத்த சுற்று மதிய நாலு படிச்சிருவோம் ஆக்சுவலி 5 கவிதைகள் படிக்கணும் 4 கவிதைகள் தான் படிச்சு போனப்ப மதிய சரி பாரதி நீங்க பாருங்க இது பாரதிதாசனுடைய கவிதை பாரதிதாசன் ஆமா ஆனா பெரிய கவிதை இல்ல சிறு கவிதை நிலாவை பத்தி பெண்ணோட சேர்த்து அவர் பாடுற பாட்டு நீலவான் ஆடைக்குள் முகம் மறைத்து போது நிலவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ வான சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்ப்புடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கனல் மாறி கடலில் விழுந்து எழுந்ததிந்த ஒளிப்பிழம்பு நன்றி எஸ்ஆர்சி மியூட்டா இருக்கு அன்மியூட் பண்ணுங்க அன்மியூட் பண்ணி முதல்ல பண்ணீங்க இல்ல இன்னும் மியூட்ல தான் இருக்கு மியூட்ல வந்து ஓகே திரும்பி மியூட் மியூட்ல இருக்கு சார் அத சரி பண்ணுங்க ஒரு வாட்டி தொடுங்க சார் போதும் மோர் தென் ஒன்ஸ் பிரஸ் பண்ணுங்க ஒரு டச் பண்ணிட்டு விட்டுருங்க திருப்பி அத கைய வச்ச கூடாது ஆ லீவ் இட் ஆ நன்றி சொல்லுங்க என்னுடைய கவிதையின் தலைப்பு வேடம் கட்டிகள் தேர்தல் நேரத்தில் எத்தனை பொய்கள் மேடைதோறும் முழங்கப்படுகின்றன யாருக்கும் இங்கு வெட்கம் இல்லை ஆகிவிட்ட வயதும் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் சிரித்து போய் நிற்க ஓட்டுக்காய் எப்படி வேடம் போட்டு நடிக்கிறார்கள் நம் தலைவர்கள் வாய்மையே வெல்லும் எழுதி வைத்துக் கொண்டு வாய்மையை வணிக பொருளாய் மதிக்கிறார்கள் மக்கள் மதிமயங்கி கைதட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றும் நன்றி வணக்கம் வணக்கம் கல்லை கண்டால் நாயை காணோம் கவிதையோட தலைப்பு தெருவோரம் நாய்கள் சண்டை எந்த நாயோ எதனோடோ மோதுது தூசி பறந்தது சத்தமும் வீறிட்டது கடந்த பலர் அங்கே ஓரமாக ஒதுங்கியே சென்றனர் நடைபாதை கடைகள் அதனை பொருட்டாக நினைக்கவில்லை பெரிய கடைகளோ நல்லா கல்லா கட்ட பார்த்தன தெருவிலோ சண்டை மட்டும் ஓயல நடந்து வந்த பிச்சைக்காரன்
கல்லெடுத்து வீசினான். நாய்கள் கூட்டம் கலைந்தது, ஊளையிட்டு மறைந்தது. நாய்கள் கூட்டம் கலைந்தது, ஊளையிட்டு மறைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. மதியம் பாதிக்க முடியுமா? சந்திரசேகரன், சந்திரசேகரன், ஓகே, சுந்தரவர் நீங்க போட்டீங்க. சனிக்கிழமையை பற்றி ஒரு கவிதை. சனி, சனியின் சிறப்பு அடுத்த நாள் விடுமுறை. சனியின் சிறப்பு அறப்புடன் எண்ணெய் முழுக்கு. சனியின் துவக்கம் வாரத்தின் முடிவு. சனியில் கிட்டிடும் வாரத்தின் கூலி. சனியின் சனி திசை சகலரையும் வாட்டும். சனியின் இரவு காய்ச்சல் சுகமான காய்ச்சல். வார வழக்கத்தில் விடுபட தேவை சனி. படம் பார்க்க கண்ணுறங்க தேவை சனி. காதல் புரிய ஊர் சுற்ற தேவை சனி. சோம்பலை கொஞ்ச நவகிரகம் சுற்ற தேவை சனி. சனிப்பார்வை தவிர்க்க அவரை துதி. தொடர்ந்து துயதரும் ஏழரை சனி. திருநள்ளாறு பகவானை தினமும் துதி. திருமலை வேங்கடவனை தவறாமல் துதி. சனியின் சிறப்பு அடுத்த நாள் விடுமுறை. ஓகே, அடுத்த நாள். இப்ப அடுத்தது சந்திரசேகர். இது இந்திரனுடைய இன்னொரு கவிதை. சொற்கள், தலைப்பு சொற்கள். இந்திரனுடைய தொகுப்பு என்ன? எந்த தொகுப்பு? இது பிரம்மைகளின் மாளிகைங்கிற தொகுப்பு. கவிதையின் தலைப்பு சொற்கள். தனிமை. வெற்றுடம்பில் ஒரு பட்டு சட்டையாய் சில்லென்று என் தோளை தழுவிக்கொண்டிருக்கையில் பேனாவும் கையுமாய் நான் அமர்ந்திருக்கும் வேளையில் சொற்கள் கா கா காவென ஒரு கவளம் சோற்றுக்கு பறந்து வந்து கூடும். காக்கை கூட்டமாய் என்னை சுற்றி வந்து கூடும். சூ என்று விரட்டினாலும் பறப்பது போல் பாவனை காட்டி மீண்டும் வந்து அமர்ந்து தொலைவிலிருந்தே ஒரு பக்கமாய் தலை சாய்த்து பார்த்து அலகை நீட்டும். தொல்லை பெருக்க மாட்டாமல் எழுந்து போய் விரட்டி விட்டு வந்து அமர்ந்தால் ஒரு கவளம் சோறு உட்பாரற்று சில்லிட்டு போகும். அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு கவிதை வருகிறேன். நிவர் பொயல்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல ஒரு கவிதை. இது 2020 நவம்பர் மாதம் நிவர் பொயல் வந்து நம்பர். எங்கிருந்தோ பதிஞ்சு பதுங்கி எங்களை துடிக்க விட்டாய். எப்போதும் போல் தோன்றி இந்த முறை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டாய். உமக்கு நன்றி கருணை வைத்ததற்கு. உன் பாதை எங்கோ கிளம்பி எங்கோ செல்வது தானே. இந்த முறை மட்டும் சரியான பாதையில் பயணம் செய்து விட்டாய். ஏன் உனக்கு யார் இந்த பெயர் வைத்தது நிவர் என்று என்னால் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியவில்லை. ஏற்கனவே கொரோனா பயத்தில் வீட்டில் இருக்கிறோம். இன்னும் உன் பயத்தால் இன்னும் இருக்கிறோம். நிவர் நீ வந்தாலும் வந்தாய். நாங்கள் கவிதை எழுத பாடு பொருளாய் மாறிவிட்டாய். நல்லது. உன்னை பற்றி எழுதப்பட்ட கவிதைகளை படித்து படித்து நீ ஓட்டம் பிடித்து விட்டான். இப்ப வந்து பாபேஷ் அவர்கள், நீ வந்து 4 கவிதைகள் படிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம படிச்சிருக்கோம் கவிதையில. இப்ப வந்து பாபேஷ் மதிய அழகன், நீங்க படிங்க. நீங்கதான் உங்களை காணாமல் போயிருந்தீங்க அடிக்கடி. கேக்குதா சார்? கேட்டு உங்க முகம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். மொபைல்ல வந்திருக்கு. தலைப்பு நல்லதோடு வீணை செய்து. இருளில் இருளும் வெளிச்சமும் ஒன்றே ஒன்று சந்தித்துக் கொள்வதில்லை. யாழின் இசை நரம்புகள் மனதை மீட்டவே செய்கின்றன. பூங்கில்கள் நிறைந்த காற்றில் எது புல்லாங்குழல் ஆகப் போகின்றது. கலைமகள் தொடும்போதுதான் வீணையிலிருந்து நாதம் எழுகிறது. கண்மூடி கேளுங்கள் அலைகள் ஓம் எனும் ஓசை எழுப்புவதை. பிரபஞ்சம் யாவும் இசையாகத்தான் இருக்கிறது. இசை ஒரு போதை. இன்றைக்கும் என்றைக்கும் தீராது அந்த தாகம். இசை கேட்டுத்தான் ஈசனை துயிரழுவான். அன்பை வெளிப்படுத்த வார்த்தைகள் வேண்டும் பரிசுகள். அன்பை வெளிப்படுத்த வார்த்தைகள் வேண்டாம் பரிசுகள் வேண்டாம் இனிப்புகள் வேண்டாம். எனக்காக ஒரு இசை கருவியை மீட்ட துவங்குங்கள். அதுவே போதும். நன்றி, வணக்கம். கவிதை பேசலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரெகுலரா வர முடியாததுக்கு மன்னிப்பு.
ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு மூணு விஷயம். அதுவும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுல. கவிதையினுடைய பிரதி கையிலே இல்லாமல், கவிதையினுடைய சொற்கள் கண்களுக்கு எதிரே இல்லாமல், வெறும் உச்சரிப்பிலேயே வாயினாலே சொல்லக்கூடிய கவிதைகளை கேட்டு அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இந்த கூட்டத்திலேயே ரொம்ப தெளிவாக பெஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் யாருன்னா சுரேஷ் தான். அது டிபெண்டிங் அப்பான் தி மைக் சிஸ்டம் ஒரு வாட்டவர் இட் இஸ். எனக்கு தெரிஞ்சு மதியழகனுடைய இதில் வந்து சில வாட்டி அதிகமாக சில வாட்டி குறையிறது. அழகிய சிங்கர் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்பீக்ஸ். எஸ்ஆர்சி இஸ் ஓகே, பானுமதி இஸ் ஓகே, சந்திரசேகர் இஸ் ஓகே, கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்தது. அதாவது சிஸ்டமில் கொஞ்சம் மாறணும். ரெண்டாவது வந்து அழகிய சிங்கர் ஆரம்பிக்கும் போது ரெண்டு இடர்பாடுகள் வந்துருது அந்த சிஸ்டத்தினாலே என்னன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் மெதுவாக படிக்கணும். ரெண்டாவது வந்து மைக்கேல் ஒண்டச்சி புரிஞ்சிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே கர்ப்பிணி அதில் துர்குணி, ஏற்கனவே துர்குணி அதில் கர்ப்பிணிம்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு ரொம்ப தெளிவு போகணும். ரொம்ப ஐ மஸ்ட் சே தட். ஏன்னா அதை பற்றிய கருத்து சொல்வதற்கு காதுகளை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப. ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு அப்சர்வேஷன், எனக்கே புரியல அப்படிங்கிறார் அழகிய சிங்கர். அப்போ படிக்கிறதை படிக்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய முடியாது சொல்கிறதுக்கு வராது. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பிரம்மராஜனுடைய தலைப்புகள் என்னன்னா, நீங்கள் கவிதையை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின்புலத்தை சொல்ல வேண்டும். அது எதுக்காக சொல்கிறாங்க என்ன, எவ்வளோ கவிதை படிச்சிரு பாருங்க. அதில் வந்து கிராமத்து இரவு, மிக தொலைவுன்னு ஒரு கவிதை, அரண்மனை, அரண்மனை கவிதை நல்ல கவிதை, அதனுடைய பின்னணியெல்லாம் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒண்டச்சீவ் கவிதையை படிச்சுட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிச்சாச்சு, 101வது கவியரங்கம், ரைட்டு. பட் ஹூ ஹேஸ் அண்டர்ஸ்டுட் வாட், யாரா சொல்றீங்களா ஏதாவது மைக்கேல் ஒண்டச்சியை பத்தி ஏதாவது தெரியுமா, ஒரு வார்த்தை திரும்ப சொல்ல முடியுமா? அப்படி போகக்கூடாது. நாலே நாலு செய்தி இருந்தாலும் அந்த தகவலை சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் இலங்கையிலே பிறக்கிறார், கனடாவிலே வளர்கிறார், இதுதான் நமக்கு தெரியுது. பிரம்மராஜன் மொழி பெயர்த்தார், அதுவும் மொழி பெயர்ப்பு தான், அதுல நடுவில் இப்பு கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது, நடுவில் பகர ஒற்று வராது, மொழிபெயர்ப்பு. இது மாதிரி ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதை எடுத்தோம். நிஜ வாழ்க்கை நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம். ரெண்டாவது வந்து அவர் வந்து அந்த எழுத்திலே கொஞ்சம் வித்தியாசம்லாம் பண்ணுறார் நிறைய. அதுக்கப்புறம் வந்து இந்த நிஜ வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது அது எனக்கு அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்தது, அதை பற்றி நிறைய சொல்லணும்னு. அது ஒரு லைன் அப்புறம் அடுத்த லைன் காதில் சரியாகவே இல்லை. என்ன பண்ணுறது, கையில் புக்கும் இல்லை. நான் வந்து இப்போ ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறேன் வித் பர்மிஷன் ஃப்ரம் அசோகம், நம்ம அழகிய சிங்கர். இந்த இந்த ஒண்டச்சி கவிதை எனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு கவிதை எனக்கு அனுப்புங்க, அதை நான் வந்து பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல நம்ம ஆரம்பித்தோம், கவிதைகளை வந்து நம்ம ஸ்லைடில் காட்டுங்க சார், ப்ளீஸ் ஸ்லைடில் காட்டணும். அப்போ தான் அந்த கவிதையினோட அழகு புரியும். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது எழுதினவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒருத்தந்தான் இப்போ ஐ எம், எனக்கு கூட சில வாட்டி கேட்குது என்னுடைய தப்பா மற்றவங்க தப்பா தெரியல, சிலது காதில் சரியாக விட மாட்டேங்குது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மை ஏஜ் ஆர் பீப்புள்ஸ், அதுவும் தெரியல, அது நான் ஏதோ நினச்சின்னு. அதனால நம்ம வந்து இப்போ என்னுடைய தரப்பு ஒரு ரெக்கமெண்டேஷன்னா, நம்ம சொல்லக்கூடிய கவிதைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, இப்போ வந்து மாசத்துக்கு ஒன்று வருது, நம்ம இதுவும் கொஞ்சம் சீர்திருத்தி அமைக்கலாம். இந்த மாசத்துக்கு ஒன்று நிச்சயமா நான் வரேன். மாசத்துக்கு ஒன்று இருக்கிறதுனால இந்த கவிதைகள் யார் யார் என்ன கவிதைகள் சொல்ல போகிறோங்கிறத முதல்லே வந்து நம்ம அழகிய சிங்கர்கிட்ட அனுப்பிச்சிடலாம். அந்த கவிதையை நல்லா படிக்கலாம், அந்த கவிதைகளை நல்லா அதை வந்து ஆழங்கால் பட்டு அதை உணர்ந்து. இப்போ நான் பேசினது கூட சரி சார் கரெக்டாக ஓவியஸ் சொல்லிட்டார், அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார், அதோட இல்லை அந்த கவிதை எத்தனை பேருக்கு மனசில் புரியுது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த ஒண்டச்சியுடைய கவிதை எதுவுமே வந்து சரியாக ஓட்டுநர் உரிமத்துக்கான விண்ணப்பம் அப்படின்னு தெரியுது, அது சொல்லிட்டாரு, ஓட்டுநர் உரிமத்துக்கான விண்ணப்பம்னு. அப்புறம் உள்ள என்ன எழுதினார் கவிதை புரியல, பாவம் பிரம்மராஜனுக்கு. அந்த கவிதை புஸ்தகம் வந்து 475 ரூபாய் என்னமோ இவ்வளோ தடி, அந்த புக்கில் இருக்கக்கூடியது. நீங்கள் தயவு செய்து எனக்கு ரெண்டு கவிதை அனுப்புங்க. ரெண்டாவது, யூ மஸ்ட் பி பேஷனேட். ஒரு கவிதை இன்னொருத்தரை கேட்க வைக்கணுங்கிறது நமக்கு அபிப்பிராயமாக இருக்கணும், நம்ம படித்து முடிக்கணுங்கிறது அபிப்பிராயமே இல்லை, மற்றவர்களை கேட்க வைக்க வேண்டும். நம்ம என்ன, நீங்கள் உங்கள் கவிதையில் அருமையான சொற்கள் வரக்கூடிய இடத்துல இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டும்.
சில பேர் போற போக்குல தலைப்பு இப்படியே போயிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டு முடிக்கிறது கூட இல்லை, யாருக்கும் அதை பத்தி இல்லை. எனக்கு தான் கவலையா இருக்கு, என்ன அதை பத்தி பேசியானோ, எனக்கு தான் வந்து நம்ம சொல்லாத விட்டு போறேன் அப்படின்ட்டு. யூ ஷுட் ரீட் எஸ்பெஷலி ஐ வில் ரிக்வஸ்ட் அழகிய சிங்கர், ப்ளீஸ் ப்ளீஸ் லெட் அஸ் ஹேவ் தி ஸ்லைடு. அது அது வந்து எப்படி சார், அது டெக்னிக்கலா எவ்வளவு பாசிபிலிட்டி அப்படின்னு சுந்தரராஜன் சார் ஹெல்ப் பண்ணுவார். என்னுடைய மந்திர சொற்கள் வந்து கரெக்டா அவர் நான் சொல்ல சொல்ல ஸ்லைட்ல போண்டு வர்றார். அது மாதிரி பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம பேசினது நம்ம கவிதைகள் பத்தி வரலாம். மதியழகன் கவிதை நான் சொல்ல போல, மதியழகனுடைய கவிதைகள் ரொம்ப பேஷனேட். அது மாதிரி அவருடைய கவிதைகளுடைய ஒரு வளர்ச்சி தான் நான் பாக்குறேன். எப்பவுமே மதியழகன் அவருடைய ரெண்டு மூணு நூல்கள் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பற்றி ஆழ்ந்து படித்து விளக்கம் எழுதுறதுக்கு நேரம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. லாஸ்ட் 2 or 3 months ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கேன். வத்சலா கொடுத்துருக்காங்க என்கிட்ட புக்கு 500 கவிதைகள், அதை எழுதணும்னு சொன்னாங்க. அது இப்போ பிரித்து பார்க்கறதே நேரம் இல்லாத இருக்கு. இந்த கவிதை நான் பார்க்கறது இந்த எங்கே எங்கே என்ற அந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு இயேசு காவியத்தை பார்ப்பது போல. அவர் வந்து இஸ்ரவேலில் ஆரம்பித்து கல்வாரிக்கு போய் அவருடைய அந்த காட்டி கொடுத்த கயவன் வரை எல்லாரும் எங்கே என்று கேட்கிறார். அப்போ அதில் அந்த கவிதையோட அழகு எங்கே அப்படின்னா, இங்கெல்லாம் எங்கே அவர் வந்து இயேசுவை மட்டும் கேட்கல எங்கேன்னு, தேவனை மட்டும் எங்கேன்னு கேட்கல, அந்த அந்த சூழலையே எங்கேன்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் அ ரீக்ரியேஷன் ஆஃப் த என்டையர் திங். அந்த அந்த பிருந்தாவனத்தில் நந்தன் இருந்த அந்த நாளும் வந்திடாதோன்னு ஒரு பாட்டு கல்கியினார் அந்த காலத்தில். ஸோ அதுபோல் வந்து இதெல்லாம் எங்கே எங்கே என்று கேட்டால், அந்த நிகழ்ச்சியை மறுபடியும் வரலாறு படைக்கக்கூடிய அதுக்கு மேபி அது வரும்போது அதில் ஏதாவது திருத்தி அமைக்க முடியுமா, இதே வரலாறு மறுபடியும் அந்த இயேசு வாழ்க்கை இங்கே நிகழும் போது அதில் நாம் ஏதாவது மாற்றத்தை செய்ய முடியுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறதா, இதையெல்லாம் காட்டக்கூடிய கவிதையாக இருந்தது. பானுமதியுடைய கனல் மறுபடியும் அருமையான கவிதை அது. அதுவும் அந்த பட்டாசு தொழிற்சாலை அவர்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவர்கள் வந்து பாரதிய சேர்த்து விட்டார்கள், அக்னி குஞ்சு அது போல வந்து ஏதாவது தீண்டுகின்ற இந்த விரல் அந்த பாட்டு நந்தலாலா பாட்டில் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா என்று சொல்லக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் சேர்த்து அந்த பட்டாசு தொழிற்சாலை கந்தகத்திலே வாடக்கூடியது இருங்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கொஞ்சம் கனலே என்று சொன்னார்கள். அதில் வந்து சொல்ல வருவது சமுதாய பார்வையாக ஒன்று வந்தாலும் அதில் சொல்லக்கூடிய அவர் கனலை தான் அட்ரஸ் பண்ணுறார். அந்த கனலை உருவாக்கிற பற்றி அதில் எந்த விதமான அட்ரஸும் இல்லை. சிறந்த கவிதை எஸ்ஆர்சி அவர் வந்து தொடர்ந்து ஒரு 4 கவிதைகளும் வந்து அவர் வந்து அவருடைய அனுபவம் அமெரிக்க அனுபவத்தை பேசினார். கடைசி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கடைசி கவிதை தான் தேர்தல் பற்றி இருந்தது. முதல்ல இருக்கிறது அமெரிக்காவில் போகும்போது எல்லாருக்கும் அந்த அனுபவம் தான் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் பெருசு. யோகர்ட் நானும் வாங்கி அவதிப்பட்டேன். யோகர்ட் வந்து சரியாக சொல்லனா ஏதாவது கண்ட ஏதோ என்ன ஏதோ மல்லிப்பூ வாசனை அடிக்கும் திடீர்னு, அது அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. அந்த அனுபவத்தையெல்லாம் அவர் சொன்னார்கள். அதுபோல் சுரேஷ் வந்து நல்ல கவிதை அது, இதான் சொல்றேன். அதாவது தெளிவாக சொல்லும் போது நம்ம காதல விழுது இந்த கவிதை. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கார்டனிங் பண்றார், ஆனா ரொம்ப இயல்பாக செடியினுடைய வேர்கள் துளைத்து செல்கின்றன. அந்த சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய செடியினுடைய வேர்கள் இருக்கின்றனவே, அது வலிதா என்னுடைய வலிமை பெரிதா என்று கேட்கிறார். நல்ல ரொம்ப நல்ல கவிதை. இதுல ஒரு அறிவியல் பின்னணியை சொல்கிறேன். பாறைகளை உடைப்பதற்கு கூட இந்த செடிகளினுடைய வேர்கள் பயனாகின்றன. பெரிய பாறை யாருமே போக முடியாத பாறையா இருக்கும், கணத்தினுடைய கீழே பாறைகள் இருக்கும், அங்கே ஏதோ ஒரு சின்ன விதை வந்து அதனுடைய வேர்களை கொண்டு விட்டு செல்லும் அதில். அப்போ அந்த எளிமையிலே இருக்கக்கூடிய வலிமை இருக்கிறதே, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, தாவரத்திலும் விலங்குகளிலும் இந்த எளிமை பிசிக்கல் எளிமையா இருந்தாலும் வலிமை வருகிறது என்று சொல்வது போல, மனிதனுக்கு எதுன்னா மனிதனுடைய மென்மை குணமே ஒரு வலிமையாக இருக்கும். எப்படி தாய்மை என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கிறதோ அது போல இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் ஆக்கக்கூடிய கவிதையாக இருந்து அருமையான கவிதை, ரொம்ப பிடிச்சது. சுந்தரராஜன் வந்து அதுக்கு வந்து இந்த எஸ்எப் பாட்டும்பாங்க நம்ம ஊர்ல, ஒருத்தர் சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு பாட உடனே ஒரு அடி அடிச்சார். அவர் எங்கே எங்கே கேட்டார் மதிய, எங்கே என்னுடைய தேவன். ஆனா அவர் தேவனை மட்டும் கேட்கல, அவரோட வந்து எல்லா செட்டையும் கல்வாரியில பாதம் பதித்த உன் கால்கள் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் அதை நல்ல கிராஃபிக்கா அவர் எடுத்துன்னு போனார். இவர் என்ன பண்ணிட்டார், நானே தேவன், நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொய்யை சுந்தரராஜன் கொடுத்திருக்கிறார், நானே தேவன். அதில் நான் ரொம்ப ரசித்தது வந்து ரொம்ப அருமையான கவிதை அது. ஏன்னா முயலின் அவசரம், ஆமைக்கு என்ன சார் சொல்லுவீங்க, ஆமைன்னா மெதுவா போறதுன்னு,
ஆமையின் தயக்கம்னு போட்டிருக்கார். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட். அந்த ஒரு வரிக்காகவே, அந்த ஒரு சொல்லுக்காகவே சுந்தர இதனை பாராட்டலாம். அங்கேதான் கவிதை இருக்கு. ஆனால் இந்த கவிதை காதில் வேணும் இல்லை. இந்த முயலின் அவசரத்தோட போயிடுதுன்னா அது ஆமையினுடைய தயக்கம் இருந்ததுனால எனக்கு காதில் சரியாக விழுந்தது. அதை பற்றி பேச முடியுது. அது மாதிரி அது ஒன்று. அதுக்கப்புறம் அழகிய சிங்கருடைய அந்த மாடி குடியிருப்பில் வந்து அந்த ஜன்னல் வெளிச்சங்கள், நல்ல வார்த்தை அது. அதாவது ஜன்னல் வெளிச்சம்னா அதுதான் அந்த கவிதையினுடைய சொற்களுடைய சேர்ப்பு, ஜன்னல் வழியாக வரக்கூடிய வெளிச்சங்கள். அப்போ அந்த ஜன்னல் வெளிச்சம்னா அது அவர் சொல்றது வந்து ஒளியை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை. கவிஞர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஜன்னல் வழியே பல 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 காட்சிகள் உங்களுக்கு தெரிகின்றன. அதாவது எப்படி வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் எடுத்துன்னு போனோம்னா ஒவ்வொன்றுக்கு மேலே போடுறாங்களோ அது மாதிரி இந்த ஜன்னல் மூலமாக பார்க்கும்போது அந்த ஜன்னல் வெளிச்சம் பல காட்சிகள் உங்களுக்கு காட்டுகள், உங்கள் கண்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஜன்னல். ஆகவே அது அது மாதிரி ஒரு அருமையான சிறப்பானது. அதுக்கு அடுத்த லைன் என்ன கேட்டால் அது சப்பன போயிடுது, காதில் போயிடுது, அடுத்த வரையும் காணாக போயிடுது. அதுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். மதியனுடைய கடைசி இரவு, இ ஸ்டார்டிங் வித் பிக் பேங். அறிவியல் செய்திகளை இல்லை ஆரம்பித்தது பிக் பேங் என்பது ஒரு நம்பிக்கை தான். அது வந்து அஃப்கோர்ஸ் அக்செப்டட் பை சயின்ஸ் பார்ஷியலி, பூரா ஒத்துக்கலை எல்லாரும் அதை. அது ஒன் ஆஃப் த தியரிஸ் அவ்வளோதான். அதில் வந்து அங்கே எங்கே மறுபடியும் எங்கே இதெல்லாம் போகிறது, அல்ல நான் ரொம்ப இது வந்து ஞானம், வானம் ஞானத்தை அளிக்கிறது, மண் அதை தொலைக்கிறது அப்படிங்கிறது. அதில் அதில் ஒரு உட்குறிப்பாக நான் நினைப்பது, எப்படி வந்து ஒரு ஒரு சாக்லேட்டை வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட்டோ ஒரு தின்பண்ணை கொடுக்குறா, அது போய் கீழே போட்டுடுறது, ஐயோ ஐயோ நீ ஏன் போட்டேன்னு அடிக்கலை, அது கையில் என்ன ஒன்று இருக்குது அது கொடுக்குறா. ஆகவே வானம் ஒரு முறை கொடுத்து உன்னை தண்டிப்பதில்லை. என்னை பொறுத்தவரை வானம் இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்குது, மண் தொலைத்து கொண்டே இருக்கிறது. அந்த அந்த விஷயத்தை மதியகன் சொன்னார். அவருடைய தாட்லாம் வந்து இப்போ ஹி இஸ் பிகம் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹிஸ் ஏஜ் பட் பிலையிங் அண்ட் டிஃபையிங் இஸ் ஏஜ் ஹி இஸ் திங்கிங் வெரி ஃபிலசாபிக்கல் லைன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்ஆர்சியுடைய அனுபவம் வந்து இதில் நான் ரொம்ப ரசித்த இடம், பலாப்பழத்துக்கு வாசனை இல்லை அப்படின்னார். அதாவது கவிதையிலே உண்டு பலா, என்னுடைய இளைந்தவனுடைய அருமையான பலாப்பழம் பற்றிய கவிதை. எங்கேயாவது வந்து ஒரு பலாப்பழம் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சண்டையாக வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து பலாப்பழம் திருடி கொண்டு வந்து வச்சிட்டான். ஒரு சின்ன கதை, அந்த அந்த கதை பேர் ஞாபகம் இல்லை. வீட்டில் கொண்டு பலாப்பழத்தை கொண்டு வச்சிட்டான், அது ஊர் ஃபுல்லாக அது அந்த அது ஒரு கதை. அது மாதிரி ஒரு கவிஞன் வந்து என்ன சொல்கிறான், பலாப்பழம் இருந்தால் எப்படி வாசனை இருக்குமோ அதுபோல் அந்த பருவ பெண் அந்த தெருவிலே எல்லா ஆண்களையும் எல்லா இளம் பிள்ளைகளையும் ஈர்த்தாள் என்று. ஸோ பலானாலே ஆக்சுவலி இட் அட்ராக்ட்ஸ், அந்த பலாவுக்கே வாசனை இல்லைன்ட்டார். அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஹவு டிராஸ்டிக் த சிச்சுவேஷன் இஸ் அருமையாக சொன்னார்கள். அந்த 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 ஓமை ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவர் அவருடைய அந்த கவிதையில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் சார், அதாவது சரியாக கேட்கும்போது என்னால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியறது. கடைசியில் அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக அதை அழுத்தி சொல்லுமோ, எங்கேயும் மனிதர்கள், எங்கேயும் மனிதர்கள்னார், தெர் இஸ் க்ரௌட் எவ்ரிவேர்னு ஒரு அர்த்தம். ஆனால் இதையெல்லாம் சகிச்சுண்டு இந்த காம்ப்ளெக்சிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணின்ற வாயிரம் தான் மனிதன். அங்கே இருக்கிற காம்ப்ரமைஸை நீங்கள் சொன்னீங்க, இந்தியாவில் இருக்கிற காம்ப்ரமைஸ் எப்படி இருக்குது, இது நமக்கு பழக்கப்பட்ட போன காம்ப்ரமைஸாக இருக்குது. அங்கே போனால் அப்படி அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சாக்ஸ் கூட வாங்க முடியும், வாங்கினா மொத்தம் வந்து ஒரு மூணு டசன் கொடுப்பான். ஏதாவது ஒன்று வாங்கினா இப்போ பல் பொடியாத வாங்கினான்னு மொத்தம் பிக் பிக் பேக்ஸு. ஸோ இந்த அனுபவத்தை இவர் சொன்னார், எங்கேயும் மனிதர்கள் என்பது ஒரு கவித்துவமான வார்த்தை, அவரை பாராட்டுகிறேன். அடுத்து வந்து பானுமதியுடையது மறுபடியும் கடவுளோடு ஒரு சம்பாஷன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு புதுமைப்பித்தன் ஆரம்பித்து வச்சார், கடவுளும் கந்தசாமியும். அந்த கந்தசாமி வந்து பலவிதமான பேரில் பவனி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவரவர்கள் கடவுளை பிடிச்சி இழுத்து என்னப்பா பண்ணுற நீ, அதனால இது அதில் அதாவது இதுவும் வந்து கடைசியில் வந்து ஸ்ரீ ஸ்டாக்கிங் அபவுட் த அத்வைதிக் பிரின்சிபல், உன்னையும் என்னையும் ஒன்றாக பார்ப்பது என்பதே ஒரு இதுவாக சொல்கிறேன். கடவுளோட சம்பாஷனை, அதாவது என்னுடைய இப்போ அத்வைதம், நான் சொல்கிற அத்வைதம் என்ன, கடவுளோட சம்பாஷணை வந்து தன்னோட சம்பாஷணையில் போய் தான் முடியுது. கடைசியில் கடவுள் வந்தானே இல்லையானு தெரியாது, அவர் கேட்குறாங்க இல்லை, கடவுளா நான் கனவா தெரில, இது உங்கள் கனவு என்று சொன்னால் நீங்கள் தான் இதில் இருக்கிறீர்கள், அதில் கடவுள் வந்தாலும் அதுவும் நீங்கள் தானே என்று தான் நாம் அந்த கவிதையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் கடந்து சென்றால் அடுத்து வந்து சுரேஷ் எகெயின் காலங்கள். இன்னைக்கு வந்து சுரேஷ் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் சுரேஷுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தெளிவாக அதாவது காலங்கள் சின்ன சின்ன கவிதை, அது காலங்கள் வடுக்கள் மறைவதில்லை, காலங்கள் மாறலாம். ஒரு நாலஞ்சு லை, அதாவது ஒரு கவிதைக்கு அழகுங்கிறது வந்து தெளிவு கூட அழகு. அவர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு புரியும்படியான கவிதையாக இருக்கிறது, காலங்கள் மாறலாம் வடுக்கள் மறைவதில்லை. இட்ஸ் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே சார்,
ஆனா அதை தொடர்பு படுத்தி சொல்றாரு. அதை அந்த வடுக்கள் மறைவதில்லை. இன்னொன்னு, நான் என்னுடைய ஒரு கவிதை, அது கவிதையில எழுதும்போது நான் என்ன பண்ணுவேன், வடுக்கள் மறைவதில்லை, அது மட்டும் இல்ல அந்த வடுக்களை தொடும்போது பழைய நினைவுகள் பரவுகிறது. அது தொடர வரைக்கும் அது ஒண்ணுமே பண்ணல, அது வலிக்கல, ஆனா அந்த வடு நினைவிலே வலிக்க தொடங்குகிறது என்பது என்னுடைய ஒரு கால, அந்த கால கவிதை. அந்த கவிதையும் மனதிலே எனக்கு வந்தது. அடுத்து வந்து சந்திரசேகர், பைத்தியக்காரர்கள், இந்திரனுடைய கவிதைன்னு நினைக்கிறேன். பிரமாதமா இருக்கும் அது, அருமையான கவிதை. அவர் ரசிச்சிருக்க, மலை மேல் இருக்கும் ஏரியை போல் மௌனமாய். சபாஷ், எங்களுடைய துறையில வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், மாரியப்பன் பேர், ஹி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், சேலம் ஏரியா. வி யூஸ் டு கால் ஹிம் அஸ் ராக் பூல் மாரியப்பன், ராக் பூல் என்று சொல்வோம். ஏன்னா எங்களுடைய துறையில வந்து இந்த தண்ணியில இருக்கிற பாசிகள் எல்லாம் எடுத்து ஆய்வு செய்வது. அதுல ராக் பூல் என்பது வந்து மலையில இருக்கக்கூடிய அந்த சுனை என்பார்கள், இது மலை ஏரி என்பது கூட பேர் இல்லை, சுனை என்பார்கள், ஊற்றோட இருக்கக்கூடியது, இது ஏரி, அது மௌனமா இருக்கான். வாட் அன் இமேஜினரி இல்லையா. அதாவது இது இதுதான் கவிதை சார். இந்த கவிதைங்கிறது வந்து நிறைய, இப்போ நம்ம கூட்டமான விஷயத்துல வந்து நம்ம ஏதோ நம்ம தங்க மோதிரம் தொலைஞ்சு போச்சு எங்கேயோ கிடக்கு குப்பா கூலத்து நடுவில் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு ஆலோசனை பண்ண, ஆஹா இது கிடைச்சது என்பது போல, வெற்று வார்த்தைகளுக்கு வெற்று வார்த்தைகளுக்கு இடையே வேகம் தரக்கூடிய கற்பனையிலே வெந்து அதிலே அதிலே கனன்று அதிலே உழன்று ஒரு முத்தான பொருளாக நமக்கு ஒரு சொல் கிடைக்கிறது இல்லையா, அதுதான் கவிதையில் இருக்கு. டிகேசி சொன்னது அதுதான், அங்கேதான் கவிதை நிற்கிறது. எனவே அதை நான் ரொம்ப ரசித்தேன். பைத்தியக்காரர்கள் சட்டம் மதிப்பதில்லை. இப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுன்னா, இப்போ அரசியல் மேடையில் சீமான் ஒரு பேச்சு வருது யூடியூப்ல, அதில் ஒன்று நல்லது எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், உனக்கு என்னப்பா நீ என்ன வேணா பேசலாம் நீ பைத்தியக்காரன், எங்களுக்கு அப்படியா, நீ என்ன வேணா பேசலாம் நீ பைத்தியக்காரனாச்சாம்மா. அது மாதிரி வந்து பைத்தியக்காரர்கள் சட்டத்தை மதிப்பில்லைங்கிறது அது நல்லா இருக்கு. சுந்தரராஜனுடைய பாபநாசம் 108, சுந்தரராஜனுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு எளிமை, அதில் ஒரு தத்துவ பின்னணி, அது சப்ளிமிட்டி, ஒரு சப்ளைம் தாட், ஒரு பர்பஸோட எழுதுறாரு. இப்போ பாபநாசம் 108ங்கும் போது அந்த பாபநாசத்தினுடைய பின்னணி நமக்கு தெரிகிறது, கவிதையிலே ஆவணப்படுத்துகிறார். அது மாதிரி வந்து அழகிய சிங்கரோட இன்னொரு கவிதை வந்து அந்த ஸ்ரீவித்யா பரசாரியா சார், அது கவிதையில கொண்டு வந்துட்டாரு. கவிதையில வந்து எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும், அதுக்கான ஒரு அந்தஸ்தை, அதுக்கான ஒரு மேடையை கொடுப்பது என்பது முக்கியமான செய்தி. அதை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். அழகிய சிங்கருடைய இந்த குளிர் அமெரிக்கா, அமெரிக்கால குளிர்ந்து, ஐ திங்க் அழகிய சிங்கர் ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் அமெரிக்கா டு ரைட் போயட்ரி லைக் தட். அது ரொம்ப நல்ல இருக்குது. பூராவும் சரியா நடந்த வரிகள் காதல வேலை. பானுமதி வந்து கனவுகள் நனவுகள், நல்ல கவிதை சார் இது. பானுமதி இருக்காங்களா போயிட்டாங்களா தெரியல, ஐ திங்க் ஷி மஸ்ட் பி தேர். நல்லா நல்லா இருந்ததுமா, நல்லா இருந்தது ரொம்ப. எனக்கு வந்து வண்ணத்து பூச்சியில வந்து உண்மை, ஆக்சுவலா பார்த்தா வாட் அட்ராக்ட்ஸ் யூ இஸ் ஒன்லி தட், வாட் இஸ் மண்டேன் இஸ் அட்ராக்டிங் ஹர் விஷன், தட் இஸ் பியூட்டி. அதுதான் வந்து மாற்றி யூசிக். வண்ணத்து பூஜையை பார்த்தா வண்ணம் தான் கண்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவள் சிறகடைப்பதை பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி தேனி வரும்போது ஐயோ மேலே கொட்டிட போகிறதோ அப்படிங்க பார்க்கறது அந்த பிரமரே, அந்த பிரம்மங்கிறது உண்டு அதுக்கு. இது வந்து வடமொழியில் வந்து தேனியை பற்றி ரொம்ப அருமையான சொல்லுவாங்க, தேவியுடைய கூந்தலை சுற்றி அந்த, அப்படி தான் அந்த சந்தேகமே வந்து தான் பாண்டிய மன்னனுக்கு எப்படி சந்தேகம் வந்தது அப்படின்னா, கூந்தலிலே இயற்கையாக மனம் உண்டா இல்லையா நறுமணம் உண்டா கேட்டது காரணமே அதை கூந்தலை சுற்றி எல்லாம் சுற்றிட்டு இருக்கு எல்லாம் ஒரே அங்கே இருந்தது கிடையாது, தோட்டத்தில் இருக்க வேண்டிய தேனியெல்லாம் இங்கே சுற்றுறதுன்னு அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த கேள்வி வந்தது, தருமி எல்லாம் அதெல்லாம் வந்தது. ஆகவே அதை அதை சுற்றி காட்டிய அந்த கவிதை. அதில் வந்து கடைசியில் கேட்கக்கூடிய கேரன் நமக்கு தான் பார்த்து கேட்குறாங்க அவங்க, அவனை ரசிக்கிறார்கள் அவர்கள் யார், அவர்களும் நீங்களும் யார் என்ற அந்த வித்தியாசமான ஒரு ஒரு கேள்வி. இதுதான் கவிதையினுடைய ஒரு தொடர்பு, ஹவ் இட் ரிலேட்ஸ் டு த பப்ளிக். சில சிறுகதையில் கூட அந்த வாசகரை உள்ளே இழுக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன அந்த வரிகளிலே அவர்கள் யார் என்ற கேள்வி மூலம் பானுமதி என்ன செய்கிறார், கேட்கக்கூடிய அந்த கவிதா ரசிகர்களை தன்னுடைய கவிதைக்குள்ளே இழுத்துக்கொள்கிறார். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டெக்னிக். மதியழகன், அடுத்து மழையை, அவர் வந்து இந்த பயங்கர கோபம் சார், மதியழகன் இப்படி கோபத்தை வச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது வந்து பிபி கிபி எதாவது வந்துட போதுனா, அத்தனை பேர் எரியும் பிணம் எரியும் காட்டிலே எரியாத பிணங்களாக உழவுகிறார் அவர், பணியும் குணம் இல்லாத அது கரெக்ட். அதாவது எனக்கு ஒரு பொருட்டல்ல, இவர்களே பொருட்டில்லாமல் இருக்கிறாள் என்று தீமை செய்யும் மனிதரை எதிர்க்கிறார். நேற்று கூட காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வந்தேன், ஆசைப்படுங்கள் என்று சொன்னேன், அந்த என்னுடைய தலைப்பே ஆசைப்படுங்கள் என்று. தீயவர்கள் தீமை செய்ய ஆசைப்படுகிறார்கள்,
இந்த தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் நல்லது செய்ய ஆசைப்பட வேண்டும். அப்போ வரணும் இல்லையா? இப்போ தீய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அந்த தீய ஆட்சியை விரும்பி, தீயவர்களை விரும்பி அந்த ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார். நல்லதா பண்ணணும்னு நல்லவர்கள் சொல்ல வேண்டும். அந்த கவிதை வளமான கவிதை. இதெல்லாம் நல்ல ஒரு, இது நாளேடுகளிலே வர வேண்டிய கவிதை. இந்த கோபம், இந்த இந்த அறச்சீற்றம் எல்லாம் நாளேடுகளை, புத்தக நூலில் வரத விட நாளேடுகளிலே பதிவு செய்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்சியுடைய பாவம், அவரு ஒரு இங்கேருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டானுங்க, இந்தியாவிலேருந்து கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டான். இப்போ நம்ம ஆளுங்களாம் அங்கே போய் உழைப்பதற்கு உறுதி பூணுகிறார்கள். இப்போ வந்து கனடாவில் வந்து இஃப் யூ ஆர் கெட்டிங் தி ரெகுலர் ரெசிடென்ட்ஷிப் யூ ஹவ் டு அட்டெண்ட் எ மீட்டிங் அண்ட் டேக் பிளட்ஜ். நம்ம ஊரில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் தேசிய கொடியை ஏற்றினாலும் வந்து நீ இந்த தேசத்தில் இருக்கேங்கிறான், உன் பேர் என்ன ஊர் என்ன உன்னுடைய பின்புலம் சொல்லுனாலும் இல்லை சார் அதெல்லாம் கேட்க மாட்டாரு, எதிர்த்து போராடுகிறார்கள். நம்ம ஊரில் நாட்டிலே இருந்து வேற கொடியை ஏற்றுறோம், அதெல்லாம் வேற எந்த ஊர்லேயும் நடக்காது. இந்த இந்தியர்கள் இங்கே இருக்கக்கூடிய அது போல இந்தியர்கள் வெளிநாட்டிலே சென்றால் மிக ஒழுக்கமாக மிக பணிவாக, அதுதான் அந்த கவிதையில தொக்கி நிற்கக்கூடிய பொருள்னு சொல்ற. அங்கே போய் உழைத்து நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படி உறுதி எடுத்துக்கிறாங்க. நம்ம நாட்டில் உட்காந்து சாப்பிட்ற உறுதி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தோன்றது, எனக்கு தான் தோன்றதுன்னு நினைக்கிறேன். நாட் ஆல் என்னுடைய பேக்ரவுண்ட்ல தோன்றதுன்னு நினைக்கிறேன். நல்ல கவிதை அதுவும் திங்க் பண்ண வைக்கணும் சார். கடை சுரேஷுடைய அன்னதர் அற்புதமாக இருக்காது. நான் முதல் மார்க் கொடுத்தது சுரேஷுக்கு வந்து இதுவும் வருது, நல்ல கவிதை. நம்ம இவர் இருக்காரு தஞ்சாவூர் கவிராயர், அவருடைய ஒரு மழை கவிதை, கையிலே துண்டோடு வாருங்கள் கையிலே குடையோடு வாருங்கள் நான் மழை பற்றி கவிதை எழுத போகிறேன். இவர் வந்து மழை கவிதைனா மழை வந்துருமா, கையிலே குடையோடு வாருங்கள் நான் மழை பற்றி கவிதை எழுத போகிறேன். அதே மாதிரி இவர் வந்து ஒரு அருமையான சொல்றாரு, நடப்பதற்கு வாருங்கள் ஆனால் செருப்புக்கு மட்டும் தடை உண்டு. இன்னும் திடீர்னு இந்த மாதிரி சொல்றாரு என்னது அப்படின்னா, உண்மையான நடையினுடைய பயன் அந்த செருப்பு இல்லைன்னா தட்ஸ் அறிவியல் செய்தி. காலில் வந்து அக்கு பிரஷர் அப்படிங்கிறாங்க, அக்கு பஞ்சர் இல்லை அக்கு பிரஷர். அதனால்தான் கூழங்கால் போட்டு வச்சிருப்போம் கோவிலில். எல்லாரும் சுத்துறதுக்கு காரணம் வெறுங்கால சுத்தணும், கோவிலுக்குள்ளே செருப்பு கொண்டு வரக்கூடாது, கேட்டால் மூட நம்பிக்கைங்கிறான். அப்படி இல்லை, அது அறிவியல் உண்மை. இதை பற்றி நிறைய பேசுறது என்ன, நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ரொம்ப அருமையான கவிதை. அதில் அருமைனா மழை நினை வாருங்கள் குடைக்கு மட்டும் தழை உண்டு. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுறான், மழைக்கு மழை நினைறா வருவான், கையில் குடையெல்லாம் எடுத்துன்னு வருவான். இங்கேருந்து போது வெளியில் வந்து பிக்னிக் எங்கேயா போய் சாப்பிட்லாமா, வீட்டிலேருந்தே எல்லாம் எடுத்துன்னு போவான். இங்கேருந்து அமெரிக்கா போவான், அங்கே போய் சரவண பவனில் சாப்பிடுவான், அங்கே போய் நம்ம ஊர் இட்லியை சாப்பிட்டுருப்பான். எங்கே போகிறோமோ அதில் அதில் தன்னை இழக்க வேண்டுமே தெரியல. டு லெட் யுவர் ஹேர் ஃபால் டவுன், அது அருமையான கவிதை சார், அருமையான கவிதை. கண்ணீர் வர செரிக்கலாம் முற்றாய்ப்பாக, மனச்சுவை விட்டு விட்டு வாருங்கள், மனச்சுவைக்கு தடை உண்டு. எல்லாம் சிரிக்கணும், அதை வச்சு அருமையான கவிதை. ஏதாவது ஒரு கவியரங்கத்தில் எல்லா கவிதையும் எல்லாரும் எப்பவும் நல்லா சொல்லுவாங்கிறது இல்லை. ஒரு கவிதை கிடைச்சாலும் போகிறோம். இன்னையுடைய கவியரங்கத்துடைய சக்சஸ் மேஜர் அதனுடைய அது அருமையா, அதை தூணாக நின்றவர் சுரேஷ் என்று சொன்னால் அதுக்கு எந்த உதவும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவலியோட நம்ம சுரேஷை பாராட்டலாம். அடுத்து பாரதிதாசனை பற்றி, பாரதியை பற்றிய கவிதை. சந்திரா, சந்திராவுக்கு வந்து பாரதி மேல இருக்கக்கூடிய பற்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையான கவிதை, பாரதியை பற்றிய கவிதை கவிமணி கேட்கணும். சுந்தரராஜனுடைய நான் நான் நான், அருமையான கவிதை இதுவும். அதுல வந்து அதுல ரொம்ப பிடிச்ச இடம் வந்து நம்ம மேகமில்ல ஏவுகணை நான் என்று சொன்னார். அதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, ஏவுகணை வந்து அதுவாகவே கிளம்பாது, யாராவது அதை அனுப்பணும். ஆஞ்சநேயர் மாதிரி ஆகிட்டா இருப்பார் சுந்தரராஜன். அவர் வந்து அவர் ஏவுகணை ஓகே, ஆனால் அதை அனுப்புறதுக்கு ஒரு அப்துல் கலாம் வேணும், அனுப்புறதுக்கு ஒரு மயில்சாமி வேணும், அது ஒன்று. ஆனால் அடுத்த லைனில் சொல்ல பாருங்க, கிளிப்பிள்ளை அல்ல ரசவாதி நான், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அல்ல என்று சொல்லக்கூடிய நல்ல அருமையான கவிதை. அதுவும் கையில் லயன்ஸோட கிடைச்சா ஒவ்வொரு வரியும் நான் எப்படி பாரதியை பார்க்கணும் ஒன்று சொல்கிறேன் சார் உங்களுக்கு. மகாகவியின் மந்திர சொற்கள் என்று நான் பாரதியை எந்த அளவு நேசித்து பேசுகிறனோ அதை போல ஏதாவது கவிதை கையில கிடைத்தால் என்னாலே அதை படிக்க, சரியாக படிக்க காதல கேட்கறது கஷ்டமா தான் இருக்கு. சொற்களை சரியாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு கவிதையிலும் அருமையான வெட்டி வெட்டி எடுக்க தங்கங்களாக வரும். தயவு செய்து நீங்க வந்து அடுத்த இதுல வந்து இந்த வரிகளை போடுங்க, முடிந்தா என்கிட்ட கொடுங்க. அந்த கவிதை நீங்க சொல்றதை கேட்டு அந்த கவிதையை பற்றி பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அடுத்து வந்து அழகிய சிங்கர், இதுதான் ஸ்ரீவித்யா பார்த்த சாரதி, சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். அதாவது பாரதிதாசன் வந்து ஒரு வாட்டி எழுதினார் ஒரு கவிதை, ஆம் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இது பல்லவி பாரதிதாசனுடைய கவிதை பாடல் தொகுதியில இது வந்து ஒரு ஒரு கவிதை. ஆம் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள், தலைவனும் தலைவியும் அங்கே போய்கொண்டிருந்தார்கள். பாரதிதாசன் சாதாரண ஆள் இல்லை, பாரதியுடைய தாசன்கிறது சாதாரண ஆள் கிடையாது. எஸ்டாம்பிள் அந்த அளவு பாரதியுடைய தாசன் சொல்லக்கூடிய ஒரு துணிவு, ஒரு செருக்கு அவருக்கு இருந்தது. இந்த சொல்லி பாருங்க, இசை நடை சொல்வா, ஆம் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள், போய்கொண்டிருந்தால் சொல்ல முடியாது.
போய்கொண்டிருந்தார்கள் அப்படிதான் சொல்ல முடியும். அந்த நடையினுடைய வீச்சையும் வேகத்தையும் பாரதிதாசன் கவிதையில ஆராதனை செய்கிறார். அது மாதிரி அற்புதமான விஷயம் இதுல வந்து சமையல் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து கவிதையில எப்படி இதெல்லாம் சொல்லனா கவிதையில தான் சொல்ல முடியும். இதுதான் புதுமை. அழகிய சிங்கர், அதுக்கப்புறம் அழகிய சிங்கருடைய அடுத்த கவிதைக்கு போய் வந்துடுறேன். கடைசி கவிதையில வந்து நிலா ஓட்டம் பிடித்துதான். நீங்களே இத்தனை பேர் பாடிட்டீங்க, பயந்து போயிடுச்சு. நாய் துரத்தி தான் ஓடணுங்கிறது இல்லை, கவிஞர்கள் துரத்தியும் ஓடலாம் பல பேர். கவிஞராலும் பல இயற்கை பொருள்கள் ஓடுங்கிறது. அது பானுமதி வந்து பாரதிதாசன் கவிதை படித்தார்கள். நீலவான் ஆடைக்குள் உன்னை மறைத்த ரொம்ப எல்லாரும் பல பெரியவர்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் மாப்போசியிலேருந்து ஆரம்பிச்சு பல பேர் பாராட்டிய அருமையான கவிதை இது. அப்புறம் இது வேடம் கட்டிகள். முதல்ல எனக்கு காதில் வந்து வேநீர் கட்டிகள் இந்த ஒரு கோடை காலத்து வேநீர் கட்டிகளா அந்த ஒண்ணு. அப்புறம் பார்த்தா வேடம் கட்டிகள், தேர்தல் பற்றி ஓட்டுக்காய் நிற்பவர்கள் அது ஒண்ணு. சுரேஷோட அகெயின் அஞ்சும் நல்ல கவிதைகள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவிதை. கல்லை கண்டால் நானா, இது வந்து கவிதை நான் ஏற்கனவே சொல்றேன், ஞானக்கூத்தனுடைய கவிதை. கடைசியாய் குறைத்த நாயினை கேட்டால் காரணம் என்ன சொல்லும் என்று அவருடைய அற்புதமான கவிதை, நாயுடைய கவிதை. இன்னைக்கு ஏற்கனவே இந்த அரங்கத்துல ஜிம்மின்னு போட்டு ஒரு நாய் வேற ஒண்ணு இருக்குங்க அது நமக்கு இதுல, அதனால வந்து நாய் அது வேற ஒண்ணு இருக்குங்க. அதுல அவர் சொல்றது என்னன்னா, அந்த இது வந்து நாய்கள் சண்டை எவ்வளவு இல்லை, நாய்கள் கூட்டம் கலைந்தது. இது என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் முடி, அதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல் முடிந்த பிறகும் அந்த செயல் தொடர்கிறது என்பதை சுட்டி காட்டக்கூடிய கவிதை. கல்லை தூக்கி போடுறாங்க, நாய்கள் விலகி ஓடுகின்றன. டஸ் இட் மீன் தெர் இஸ் பீஸ்? டஸ் இட் மீன் தட் டாக்ஸ் டு நாட் ஃபைட் எனிமோர்? இட் இஸ் நாட். வாழ்க்கையில் அது மாதிரி தான், உலக அளவிலே பார்த்தா போர் நிறுத்தம்ங்கிறான் உலகத்தில். என்ன எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டு வேற ஒரு இடத்துல போய் அதே ஆரம்பிக்கிறாங்க. எப்படி துரத்தப்பட்ட நாய்கள் வேற ஒரு இடத்துல ஒன்று கூடி குலைத்து குறைத்து அவை சண்டை செய்கின்றனவோ, அதை போல் தான் இந்த மனித கூட்டம் இருக்கிறது. அதே எங்கப்பா ஃபென்டாஸ்டிக். அதுக்கப்புறம் வந்து மதியழகனுடைய இல்லை இவர் சந்திரசேகர் சொற்கள் சூப்பர் சார். அது இந்திரன் கவி தானே, இதுவும் இந்திரன் கவி. அருமை. நான் ரொம்ப ரச தனிமை வெற்றுடம்பில் பட்டு சட்டையாய். அடையங்கப்பா சார், இதுதான் சார் கவிதை. நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா, இதை மாதிரி நினைத்து பாருங்கள், உங்கள் கவிதையை வளப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 10 முறையாவது நீங்க எழுதிய கவிதையை மறுபடி பார்க்காமல் கொண்டு மேடைக்கு கொண்டே வரக்கூடாது. இதை எப்படி செப்பம் செய்யலாம்? ஒரு தனிமை பட்டு சட்டையை வந்து வெற்றுடம்புல போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கம்ஃபர்டபுளா இருக்குமா? பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம், ஆனா எப்படி இருக்கும்? அது மேல ஒட்டின் இருக்கும், உங்களை உரிச்சு எடுக்கிற மாதிரி. உள்ள பனியன் கிடையாது, வெற்றுடம்பு போடுறாரு. அது மாதிரி தனிமை ஒட்டி கொண்டு இருந்து. அடேங்கப்பா இந்திரனுடைய அந்த தொகுப்பெல்லாம் பார்க்க வேண்டும், எனக்கு ஆவலை தூண்டிய கவிதையா இருக்கிறது. அதோட பியூட்டி என்னன்னா, சொற்கள் வந்து காக்கா கூட்டம் போல வந்து இவர்கிட்ட வந்து நிக்கிறதா கவிதை கூடுறாங்க. சொற்களை பத்தி அருமையா எழுதினவர் வந்து தமிழன்பன். தமிழனுடைய சொற்கள் பற்றிய கவிதை இன்னொரு நாள் நான் நேரம் தான் சொல்றேன். அது வந்து என்ன சொல்றாரு, அருகே வந்து ஒரு கவலமா அது கடைசியில வந்து சொற்களை தேடி வருது, காக்கா கூட்டம் மாதிரி சொற்கள் வந்து பிச்சு பிடுங்கிறது. வாட் அ பேஷன். எனக்கு ரொம்ப இன்னைக்கு ராத்திரி இதை பத்தி யோசிக்க வேண்டிய அளவு முக்கியமான கவிதையா இருக்கிறது. இந்திரன் இருக்கார இப்ப எங்கேயாவது அவைலபிளா? சென்னையில இருக்கார் சார். இல்ல இந்திரனுக்கு அனுப்பி சொல்றேன், அனுப்புங்க. இந்திரனுடைய கவிதை அவரே கூப்பிட்டு படிக்க சொல்லலாம். நம்ம கூட அவருடைய இந்த கவிதை இதுல யாரையா கூப்பிட்டு அது மாதிரி படிக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த நல்லதோர் வீணை செய்தே மதியழகனுடையது. மூங்கில் காட்டில் எது புல்லாங்குழலாக போறது வந்து ஒரு ஒரிஜினல் தாட் பை மீரா. மீரா என்ற கோவை மீராவின் கவிதைகள், அவர் பழைய அந்த கால ப்ரொஃபசர். அது வந்து எந்த மூங்கில் எது அது சரியா எனக்கு வேர்ட் ஞாபகம் இல்லை. இந்த தாட் இஸ் வெரி குட். அதுல அவர் படுத்த ரொம்ப நல்ல மதியழகனுடைய அந்த கோவத்தெல்லாம் விட்டுடுறது இல்லை, அந்த கோவம்லாம் போயிடுது, எல்லாம் எரிப்போம் நாசம் பண்ணுவோங்கிற கோபத்தை விட்டு. இதுல என்ன சொல்றார், அன்பை வெளிக்காட்ட ஒரு இசைக்கருவி போதுன்னு சார். நீங்க வந்து வார்த்தைகள் வேண்டாம், கிஃப்ட் வேண்டாம், ஒரு இசைக்கருவி மூலமாக அன்பை காட்டலாம். அற்புதமான கவிதை, அதுவும் ஒரு வரவு, கவிதை உலக வரவு. ஆகவே நம்ம அழகிய சிங்கருக்கு வந்து பொறுப்புல இருக்கிறதுனால அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த கவியரங்கம் வெற்றி தான். நம்ம வந்து குறைவாக இருக்கிறோம், நம்ம வந்து கொஞ்சம் பேர் வராங்க, கொஞ்சம் சின்ன சின்ன கவிதைகள் படிக்கிறார்கள் என்றாலும் நல்ல கவிதைகள். கவிதை நீங்க எழுத ஆரம்பிச்சுனா அதுல ஒரு சொல்லாத அருமையா இருக்கும். அப்படி இல்லாத ஒருத்தன் கவிதையை எழுதவே முடியாது, நீங்க யாருமே எழுத முடியாது, நீங்க வேணும்னு நினைச்சா கூட எழுத முடியாது. ஆனால் அதை நமக்குள்ளேயே பாராட்டி கொள்ளவும் நமக்குள்ளேயே பகிர்ந்து கொள்ளவும் இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே அதை அந்த முயற்சியில ஈடுபட வேண்டும். முயற்சியில எழுதும் போதும் பேசும் போதும் சரியா பேசலன்னா சரியா எழுத வராது. ஒற்றெழுத்துக்கள் போச்சுன்னா எழுதும் வராது, பேசவும் வராது.
ஆகவே இது எல்லாமே நம்ம வந்து தமிழினுடைய ஒரு மொழியினுடைய உச்சகட்டமான விஷயம் கவிதைங்கிறது. மொழியினுடைய மிகச்சிறந்த நாகரீகம். ஒருத்தன் கவிஞன் சொன்னா ஹி மஸ்ட் பி அட் அந்த மொழியில வந்து புலவனா இல்லை. உடனே எல்லாம் நினைக்கிறேன், இலக்கணம் பத்தி பேசுறீங்களா, மரபு பத்தி? நான் மரபையே பேசுறேன், ஐம் நாட் டாக்கிங் ஒன். மரபையே தெரியலன்னா மரபை எப்படி மீற முடியும்? உங்களால நேரிலே நடக்க முடியல, நீங்க எப்படி ஜம்ப் பண்ணுவீங்க? தரையில நடக்க முடியலன்னா தண்ணியில எப்படி நடப்பீங்க? புதிய சொற்கள் வண்ணதாசன் பாரு எப்படி புதிய சொல்லை ஆக்குகின்றார்கள். இன்னைக்கு வரக்கூடிய நீங்க ஒரு 100 கவிதை எழுதுங்க சார், ஒரு ஒரு புதிய சொல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கவிதையில கொடுத்துருக்கீங்களா? ஒரு புதிய தாட் இது வரைக்கும் யாரும் சொல்லாத கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னும் சார் வரல சார், அப்படின்னா அவசரம் உங்களுக்கு, உட்காந்து பாருங்க, ஒரு ஜென்மா போறோம். உங்க ஆயுசுல வந்து ஒரு 100 வயசு வாழ்ந்தீங்கன்னா ஒரு சொல் கொடுத்தா போறோம், அவ்வளவுதான் போறோம். இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன். எதுக்கு சும்மா சும்மா பண்ணிட்டு இருக்கணும்? எனவே கவிதைகள் என்பவை மிக அருமையான ஒரு மொழியினுடைய மிக மிக நாகரிகமான விஷயம். எனக்கு கூட இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு கவியரங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொல்றேன், அழகி சிங்க தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். அதை பத்தி ஒரு மாசத்துக்கு 3 மீட்டிங் முடிஞ்சு ஆகுது, நமக்கு அந்த தயார் பண்ணிக்கலாம். அப்படியே கவிதை மீட்டிங் ஒரு மாசத்துக்கு ஒரு வந்தா 50 பேர் நிற்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவிதை சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கணும். அந்த கவிதை வந்து இந்த ஸ்லைட்ல வரணும், அதை பத்தி நான் பேசணும். அந்த ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு அருமையான விஷயத்துக்கு எடுத்து காட்டணும். இது வந்து எனக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், இதை புரிந்து கொண்டது இவ இந்த பட்டு தனிமை என்பது வெற்றுடம்பில் போட்ட பட்டு சேர்த்தேன்னு சொன்ன, அதை கேட்டு உங்களுக்கு ஒன்று உற்சாகம் வர வேண்டாமா? அதை கேட்டு ஒரு ஒரு அப்படியே ஒரு தோல் தினவெடுக்க வேண்டாமா? நீரா கொண்டு முடிஞ்சு ராத்திரி 10 மணிக்கு 11 மணி தூங்க விடாம உங்களை எழுப்ப செய்ய வேண்டும். அந்த வார்த்தை வீட்டில் கத்துவாங்க, லைட்டை போட்டு உட்காந்து இல்லை மறந்து போயிடும், அந்த வார்த்தை எழுதுறான்னு எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் கவிதை எழுதணும். அந்த அளவுக்கு நம்ம வளரணும். 100 கவியரங்கங்கள் முடித்த பிறகு இப்படிப்பட்ட உற்சாகமும் இப்படிப்பட்ட உத்வேகமும் இப்படிப்பட்ட ஒரு 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 வெறியும் கவிதை முன்னே கவிதை வெறி 3-7 என்ற பாருங்க, கவிதை வெறி. இட்ஸ் நாட் ஆர்டினரி திங், இட்ஸ் நாட் லைக் உரைநடை. அதனால இதை நம்ம வளர்த்து கொள்ளலாம். மறுபடியும் இங்கே பங்கெடுத்துக்கொண்டு பேசப்படுற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இனி தொடர்ந்து வருவேன். இந்த வீட்டில் என்னுடைய இந்த இதெல்லாம் அங்கங்கே பெருங்கலத்தில் போனதுனால நான் வரேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு சுந்தரராஜர்கிட்டையும் சொல்கிறேன், அழகிய சிங்கர் நம்ம தொடர்ந்து பேசலாம் இடைப்பட்ட நேரத்தில் ஃபோனில். அந்த கவிதை வேணா எங்கிட்டே அனுப்புங்க, அதை வந்து நானும் இல்லை எல்லாருக்கும் ஸ்லைடில் போட்டு காமிக்கலன்னா எனக்காக அதை அனுப்புங்க, ஸோ தட் ஐ கேன் டாக் அபவுட் இட். அண்ட் ரெண்டாவது வந்து ஒரு 2 கவிதை அடுத்த கவியரத்துக்கு இப்போவே தீர்மானம் பண்ணலாம் அஜெண்டா. அவர் வந்து அந்த ஒண்டச்சு எனக்கு இன்றைக்கி அது வந்து அதுக்கு திருப்தியே இல்லை. ஏன்னா அவரை பற்றி ஒன்றும் தெரில, அவரும் வந்து அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னார். ஆனால் புரிய வைக்கணும் சார், இஸ் அ கிரேட் பாயிட். அதுவும் பிரம்மராஜன் மாதிரி வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு அதை மொழிபெயர்த்து கொடுக்குறாருன்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். தயவு செய்து 2 ரெக்வஸ்ட் வைக்கிறேன் உங்ககிட்ட, அழகிய சிங்கர்கிட்ட. ஒன்று ஒன்றைச்சி ஒன்று அல்ல 2 கவிதை கொடுங்க. ரெண்டாவது நம்ம ரெகுலராக வரக்கூடிய மதியழகன், அப்புறம் வந்து SRC சார், சுரேஷ், நீங்கள் எல்லாருமே வந்து அழகிய சிங்கருக்கு வந்து சுந்தரராஜன் அனுப்பிடுவார். நம்ம முதல்ல அனுப்பிடுங்க, எனக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துருங்க, ஸோ தட் வி கேன் கோ த்ரூ தட் நைஸ்லி. ஸோ இந்த நேரமாயிடுத்து, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐ வில் ஜாயின், தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி, சிறப்பாக சொன்னீர்கள். அதாவது நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஸ்லைடு அந்த கவிதையில முன்னாடியே கொடுத்து அது சரியா சுந்தரராஜனும் சுபாநாதனும் கேட்க நான் ஏற்பாடு பண்றேன். ரெண்டாவது திருப்பியும் அந்த மைக்கேல் ஒண்டச்சியுடைய கவிதையை வந்து சரியா புரிஞ்சுட்டு இன்னும் நம்ம பேச பண்ணணும் சார், பண்ணணும். அதை நான் அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க. ஏதாவது ஒரு கவிதையை பத்தி நான் நிச்சயமா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ தொடர்ந்து வரணும், அது உங்களுக்கு வாவை சுத்தனார உறவுகள் இருக்கிறேன். நான் வரேன் நான் வரேன், அது ஒரு பர்சனல் இதனால வர முடியா போச்சு. பர்சனல் மட்டும் இல்லை, 3 வாரத்தில் வந்து நீங்கள் வைக்கிற பர்டிகுலர் இந்த கவிதை வெள்ளிக்கிழமை எனக்கு தாண்டா வந்தாரு போயிடுச்சு. இப்போ நேத்தி காஞ்சிபுரம் மீட்டிங் போனேன், இன்னைக்கு அவன் கூப்பிட்டுருந்தானே இன்றைக்கி மிஸ் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் லைக் தட், அந்த மாதத்தில் வரும்போது நான் நிச்சயமாக வரத்துக்கு நான் வரேன், வந்துட்டே இருப்பேன். ஷூர், நம்ம இதை பண்ணலாம் சார். இது இதாவது குவிகம் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் இந்த கவிதை வெள்ளிக்கிழமை, கவிதை வெள்ளி என்பது மிகச்சிறந்த கூட்டமாக அமையணும், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதாக அமையணும். உங்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, பட் ரொம்ப எனக்கே தெரிஞ்ச நிறைய பேர் நீங்கள் காணும். எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லலாம், அடுத்த மீட்டிங் மினிமம் ஒரு 30-40 பேராது வரணும், அது மாதிரி வச்சுக்கலாம். தட் இஸ் அவர் எய்ம். இதை வந்து இந்த தூணை தூக்கி நிறுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற குபிகம் கூட்டத்தை பத்தி சுந்தரராஜன் சொல்லுவார்.
அனைவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குவிஸ் போன தடவை சொன்னோம், ஒரு வினாடி வினா நமது நண்பர் ஒருத்தர் நடத்த போறாங்க, ஒரு இளைஞர் குழு வந்து நடத்த போகுது, ஜாலியா இருக்கும், எல்லாரும் வாங்க. அழகே சிங்கர், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அந்த பவர் பாயிண்ட்ல போடணும்னா கவிதை அனுப்புங்க, ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம மூணாவது வெள்ளிக்கிழமை எப்போதுமே கவிதையகம் வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை நடக்க போகுது, ஒவ்வொரு மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வாரம். ஓகே, நம்ம வந்து அதுக்குள்ளேயும் பிளான் பண்ணிடலாம். தேர்ட் 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 வெள்ளிக்கிழமை இல்லையா, தேர்ட் ஃப்ரைடே ஆல்வேஸ். டூ டேஸ் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் பவர் பாயிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இட்ஸ் கேன் கோ. நன்றி, இத்தோட கூட்டம் முடிஞ்சது. ஓகே.